യോവാൻ എഴുതുന്ന സുവിശേഷം 18 അധികാരത്തിലിരുന്ന് 21 അധികാരം വരെ ഇന്നേക്ക് ഇറുതിയാക കടേശ നാൾ കൂട്ടത്തിലെ 7 തലപ്പിൻ കീഴേ ഉങ്ങളോട് പകർന്നു കൊണ്ട് അത് മുടിക്ക ആശിക്കേൻ തലപ്പുകളെ ചൊല്ലുകേൻ മനതിലെ ഇരുത്തി കൊള്ളുങ്ങൾ 1 യേശുവിൻ ജപം 2 യേശുവൈ പിടിത്തൽ അല്ലെങ്കിൽ കൈது செய்தൽ 3 യേശുവൈ വിസാരിത്തൽ 4 യേശുവൈ സിലുവയിൽ അറയിതൽ 5 യേശുവുടേ അടക്കം 6 യേശുവുടേ ഉയർത്തെഴുതൽ கடைசியாக 7வதாக இயேசு காட்சி அளித்தல் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காட்சி அளிக்கிறதை பார்க்கிறோம் எல்லாவற்றையும் ரத்தின சுருக்கமாக நாம் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டியதாக இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொன்றையும் குறிப்பாக சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக ஜபம் இயேசுடைய ஜப ஜீவியத்திற்கு ஒரு முடிவு வருகிறதை நாம் என்ன செய்யறோம் இங்க பார்க்கவில்லை ஏனென்றால் இயேசு இப்பொழுது பூமியிலே ஜபிக்கிறார் அதற்கு பிறகு அவர் பரலோகம் போய் பிதாவுடைய வலது பாஷத்திலே அவர் நமக்காக பரிந்து பேச போகிறார் இப்பொழுது இறுதி கட்டமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசு ஜெபித்திருக்கிறார் ஊழியத்தை துவக்கும் பொழுது ஜெபித்திருக்கிறார் ஊழியத்தின் பிரயாணத்திலே ஜெபித்திருக்கிறார் சில முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது உதாரணமாக அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்கும் போது ஸ்தோத்தரித்து தேவனை பார்த்திருக்கிறார் இப்படி பல ஜபங்கள் இயேசுவை குறித்து பார்க்கிறோம் குறிப்பாக நாம் அன்றைக்கு பார்த்ததானே 17 அதிகாரம் இயேசுடைய ஜபமாக மிக நீண்ட ஜபமாக இருக்கிறதை பார்க்கிறோம் இப்பொழுதும் இயேசு அடுத்த காலகட்டத்துக்குள் வந்துவிட்டார் அது என்னவென்றால் தன்னை தேவன் அனுப்பிய அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு அர்ப்பணிக்கிற காலம் வந்துவிட்டபடினால் அந்த அர்ப்பணிப்புக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும் இயேசுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு காரணம் அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தது மாத்திரமல்ல அவர் அந்த பூமியிலே பரிசுத்தராய் வாழ்ந்தது மாத்திரமல்ல அவருடைய வெற்றிக்கு பின்னாலே இருக்கிறது அவருடைய முழங்கால் அவர் நடையிலே வெற்றி கண்டார் அவர் மறைவிலே முழங்கால் படியிட்டார் இது அவருடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம் அதற்கு பிறகு தேவன் அந்த ஜபத்தை ஜபிப்பதற்கென்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் ஜபிக்க காலத்தை தேர்ந்தெடுத்தார் இரண்டாவதாக ஜபிக்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் அந்த இடத்துல ஒலிவ தோப்புகள் இருக்கும் என்றும் அந்த ஒலிவ மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மக்கள் ஆண்டவரை சோத்தரிப்பார்கள் ஏனென்றால் அந்த ஒலிவ எண்ணெயைத்தானே தேவனுடைய சமூகத்திலே ஊழியத்துக்கு பயன்படுத்துவார்கள் விளக்கை எரிக்க பயன்படுத்துவார்கள் அபிஷேக தைலத்தை தயார் பண்ண பயன்படுத்துவார்கள் இப்பொழுதும் அந்த ஒலிவ எண்ணெயானது ஆட்டப்பட இருக்கிறது அது வேறு யாரும் அல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார் ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டம் போல் நமக்கு தோன்றலாம் ஆனால் வெற்றியுள்ள காலகட்டம் அது ஏனென்றால் அப்போஸ்தலாகிய பவுல் ரோமா புரியாருக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார் ஒலியோ மரத்தின் நல்ல கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்டது அதற்கு பிறகு கள்ள கிளைகள் எல்லாம் ஒட்ட வைக்கப்பட்டது நேற்று பார்த்த திராட்சை செடியினுடைய நல்ல கொடிகள் எல்லாம் தூர எறியப்பட்டது கள்ள கொடிகளாகி நாம் அதில் இணைக்கப்பட்டோம் இப்பொழுது ஒலிவ மரம் ஒலியோ மரத்தில் இருக்க நல்ல கிளைகளாகிய இஸ்ரவேலர் வெட்டி எடுக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு இஸ்ரவேலனோ அது புறஜாதியானோ பாவியா இருந்த யாரா இருந்தாலும் இயேசு அவனை கொண்டு வந்து அந்த ஒலியோ மரத்தில் ஒட்ட வைக்கின்றார் ஏன் நேற்று நாம் பார்த்த திராட்சையின் மூலமாக ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும்படியாகும் இன்றைக்கு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த ஒலியோ மரத்தினுடைய விளைவினாலே ஆண்டவரை ஆராதிக்கும் தக்கதான மகிழ்ச்சி கொடுக்கும் மக்களாக ஆராதிக்கும் மக்களாக நம்மை ஆண்டவர் மாற்றுகிறதை பார்க்கின்றோம் அங்கே அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் ஆலையிலே ஆட்டப்பட போகிறார் அந்த ஆலை வேறு எதுவும் அல்ல சிலுவை மரம் என்று பார்க்கின்றோம் மூன்றாவதாக ஆண்டவர் ஜெபிக்க ஒரு காலத்தை வைத்தது மாத்திரமல்ல ஒரு இடத்தை தெரிந்தது மாத்திரமல்ல ஜெபிக்க ஒரு குழுவை அமைக்கின்றார் அவரோடு இருந்த சீஷர்கள் எத்தனை பேர் மொத்தம் அது சொன்னா கிடையா மறுக்க போறேன் நானு 12 பேர் இப்பொழுது எத்தனை பேர் அங்கே அவரோடு வந்திருக்கிறார்கள் 12 பேர் வரவில்லை பின் எத்தனை பேர் வந்திருக்காங்க 11 பேர் வந்திருக்கிறார்கள் அதிலே 3 பேரை தேர்ந்தெடுத்து அவர் அவர்களை ஜெபிக்க கல்லறி தூரத்திலே
விட்டுவிட்டு இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபத்துக்கு நம்மை தாங்கக்கூடிய குழுக்கள் எப்பொழுது இருக்க வேண்டும்? மோசே ஒருவனால எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, ஒரு ஊழியக்காரர் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அம்மோசேயுடைய கையை தாங்குவதற்கு ஆரோனும் ஊரும் இரண்டு பேர் இருந்தது போல, அவர்கள் தாங்கும் வரை வெற்றி கிடைத்தது போல, ஊழியத்திலே தாங்குவதற்கு ஜபம் தேவைப்படுகிறது. அது எல்லாராலும் முடியாது. அதற்கென்று ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்ற ஜபத்தால் தாங்குகிற மக்களால் தான் அது முடியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த சபையிலே உங்களுக்கு தரும்படியாகவும், 5 நிமிஷ ஜபமானது இனி பல மணி நேரம் ஜபமாய் இல்லாதபடிக்கு வாழ்க்கையே ஜபமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 4வதாக பார்க்கிறோம், ஆண்டவர் ஜெபிக்க ஒரு மெத்தடை கை கொண்டார். நேரத்துக்கு ஏற்ப ஜபம், காலத்துக்கு ஏற்ப ஜபம், ஒப்புக்கொடுத்தலுக்கு ஏற்ப ஜபம், அந்த ஆராதனைக்கு ஏற்ற ஜபம், அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு, அப்படின்ற அர்த்தம் என்ன? மரணம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று அர்த்தத்தை நான் அங்கே பார்க்கவில்லை. வேற என்ன பார்க்கின்றேன் என்று சொன்னால், அந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 11:6 போவீர்கள் என்றால், அந்த பாத்திரத்துக்குள்ளே மனுஷனுடைய பாவம் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சிலுவையிலே மரிப்பதை குறித்து தயக்கம் காட்டியதாக எனக்கு தெரியவில்லை, இருக்கலாமோ இல்லவோ. ஆனால் எனக்கு என் கண்களுக்கு புலப்பட்டதெல்லாம், இப்பொழுது அந்த பாத்திரத்தை குடிக்க வேண்டும். அவர் அன்றைக்கு சொன்னேன் அல்லவா, இயேசு பாவ மாம்ச சாயலிலே உலகத்திலே வந்தார். அதற்கு பிற்பாடாக அவர் பாவத்தை சுமந்தார். கடைசியாக அவர் பாவமாக்கப்பட்டார். அந்த நிலையிலே வந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது பாவத்தை ஏற்று அதை பருகி அதனால் வருகிற விளைவை சகிக்க முடியாதவராய் ஜெபிக்கிறார். உங்களுக்கே தெரியும், சிலுவையில் ஆண்டவர் முடிந்த 7 மொழிகளில் 7 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? காரணம் என்ன? இயேசு நம்முடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டதாலே அசுத்தத்தை பார்க்காத பரிசுத்த கண் உள்ள பிதா சற்று இமைப்பொழுது அவரை கைவிட்டார் என்று பார்க்கின்றோம். இதை தான் அவரால் சகிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஊழியத்தின் துவக்கத்திலே சொல்கிறார், என் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினாலே அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். ஒன்றை அறிந்து கொள்வோம், நம்முடைய பரலோக தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ துவங்கிவிட்டால் நாம் கேட்காதையே அவர் நம்மோடு இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பாத்திரத்தை குடிச்சா என் பிதாவுடைய சமூகம் இமைப்பொழுது விலகிவிடுமே என்ற பெரிய கவலை அவருக்கு வந்துவிட்டது. அவர் அவங்க ஜெபிக்கிறார். இதை தொடர்ந்து நம்ம எல்லா சுவிசேஷத்தில் வாசித்து கோர்வைப்படுத்துவோம் என்றால் அதிக நேரம் ஆகும். ஆகினாலே அவர் ஜெபிக்கிற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். அந்த இடத்திலே அவர் போனார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர் எடுத்தார். அதற்கு பிறகு ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தினார். அதற்கு பிறகு ஜெபிக்கும் முறையை அறிந்து கொண்டார். அதில் இன்னொன்று பார்க்கின்றோம், அவர் ஜெபிக்கும் பொழுது இந்த நேரத்தில் கூட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிப்பதற்கு என்று முறை இருக்கிறது, ஜெபிப்பதற்கென்று விஷயங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் ஜெபம் என்பது ஒரு மிக முக்கியமானது. ஏனென்றால் அது தேவனோடு பேசுகிற பேச்சாய் இருக்கிறபடினாலே அதை ஏனோ தானோ என்று செய்ய முடியாது. வேதம் வாசிக்கும் பொழுதுமாகட்டும் ஜெபிக்கும் பொழுதுமாகட்டும் ஒவ்வொரு விசுவாசியும் நானும் கருத்தாய் கை கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் வேதம் வாசிக்கும் போது என் தேவன் என்னோடு பேசுகிறார், நான் ஜெபிக்கும் பொழுது நான் என் தேவனோடு பேசுகிறேன். எனவே இதை இரண்டையும் பயபக்தியோடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அவர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பீரியட் வைக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நேரம் வைக்கின்றார். வந்து கேட்கிறாரு, என்னப்பா நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் சொல்றாரு? 1 மணி நேரம் ஒரு சாலிட் ஜபம், ஒரு உருப்படியான ஜபம், ஒரு ஒழுங்கான ஜபம், சரியான குறிப்புகள் அடங்கிய ஜபம், ஒரே 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். அப்படி என்றால் மினிமம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள்ல 1 மணி நேரமாவது ஜெபிக்க
கடமைப்பட்டிருக்கோம். ஜபம்ன்றது சோத்திரம் 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 சொல்லுவது மாத்திரமல்ல, ஜபத்திலேயே வாழ்வது, ஆண்டவரையே தியானிப்பது. ஒரு காலகட்டத்தில் அப்படி மாறிடும். ஆரம்பத்தில் ஜபம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுவோம். அதற்கு பிறகு பார்த்தா நாளெல்லாம் அந்த சிந்தையிலே இருப்போம், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அது ஒரு நிலைமை. அதுக்கு மினிமம் 1 hour வைத்தார். ஆனால் மேக்சிமம் என்ன என்று யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் வந்து கேட்கிறாரு, 1 hour ஜபம் பண்ணுறதா, 1 hour ஜபம் பண்ணக்கூடாதா, 1 hour ஜபம் பண்ணக்கூடாதா, 1 × 3 எவ்வளோ, 3 hours. அப்போ 1 hour ஒரு 3 hours வரைக்கும் ஜபம் பண்ணக்கூடாதா? போங்கய்யா, ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தையா பலன் கண்டேன்? நான் ஜெபிக்காத இருக்க நேரத்தில் ஒரு பிரச்சனையும் வரலையா? நான் என்னைக்கு ஜெபிக்க தொடங்கினோ, எப்போ வேதம் வாசிக்க ஆரம்பித்தனோ, அப்போ தான் பிரச்சனையே வருது, கட்டாயம் வரும். ஏன்னா இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் ஜபத்தை மாத்திரம் பண்ணல, அவரு உபவாசம் இருந்தாரு. முடிந்த உடனே அவன் வர்றான். யார் வர்றான்? சோதிக்கிறவன் வர்றான். அதே மாதிரியாக இப்பொழுது ஜபிக்கிறார். அவருடைய ரத்தமானது, அவருடைய வேர்வையானது ரத்தத்தை போல சொட்டு, ரத்தத்தின் சாயலில் சொட்டுகிறது. அங்கே தேவ தூதன் அவரை ஆட்டி தேற்றுகிறான். அந்த வேளையிலே அவரை பிடித்து கொண்டு போக வருகிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தின் முடிவில் நம்முடைய ஜெபத்தின் விளைவாக யார் வருவாங்க? சோதனை, சாத்தான் வரும். ஏன்? அதை ஜெயிக்க நமக்கு ஜெபத்தில் ஆண்டவர் பலன் கொடுத்தபடினாலே, நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை, ஜெபம் பிளஸ் வார்த்தையினாலே சாத்தானை ஜெபிக்க என் மகனுக்கு திறமை உண்டு என்று அறிந்த ஆண்டவர் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். யோபை பார்த்தார், இவன் ஜெபவீரன், பலிகளை செலுத்துவான், இவன் என்னுடைய வார்த்தையை கேட்கின்றவன், இவனால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி சாத்தான் அவ்வளவு சோதனையை உச்சக்கட்டத்திலே கொண்டு போனாலும் வெற்றி கொள்ளத்தக்கதாக தேவன் அவனுக்கு உதவி செய்தார். பேதுரு தன் கையில் இருக்க பட்டயத்தை எடுத்தான். அங்கிருந்த ஒரு வேலைக்காரனுடைய காதை, அவன் பெயர் மல்கூஸ் என்று பார்க்கிறோம், அவனுடைய காதை வெட்டினார். காது துண்டாக விழுந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இயேசு உடனே என்ன செய்தார்? அந்த நிலையிலே தான் கைது செய்யப்படுவதையும் பொருட்படுத்தாதபடிக்கு கண்மண் தெரியாத இதே சேவகர்கள் என்னை அடிக்கப் போகிறார்கள். ஒருவன் என்னை சவுக்கிலே அடிப்பான், ஒருவன் முள்மூடியிலே அடிப்பான், ஒருவன் கோலிலே அடிப்பான், ஒருவன் கன்னத்திலே அடிப்பான், ஒருவன் முதுகிலே அடிப்பான், ஒருவன் என்னுடைய விலாவிலே குத்துவான், ஒருவன் என்னுடைய கையிலே ஆணி அடிப்பான். இவர்கள் தான் செய்ய போகிறார்கள் என்ற கோபத்தில் பேதுருவே இன்னொரு காதை வெட்டுறார் என்று சொல்லல. சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வரும்போத அவங்க மேல நம்ம பரிதாபப்படணும். ஏன்னா அறிந்திருந்தார்கள் என்றால் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு வர்ற கோபம் எல்லாம் யூதர்கள் மேல்தான். ஏன்னா அறிந்திருந்தும், குறிப்பாக யூத தலைவர்கள், மத தலைவர்கள் இயேசுவை அறிந்திருந்தும் அவரை மறுதளித்தார்கள், நிராகரித்தார்கள். அவர்கள் மேல்தான் கோபம் வருது. இந்த சேவர்கள் என்ன செய்வார்கள்? கூலிக்காக வேலை செய்கிறவர்கள். எனவே இயேசு அந்த காதை எடுத்தார். அந்த காதை அவனுடைய இடத்திலே ஒட்டி விட்டார். நம்ம பார்ப்போம், ஐயா என்னைய டாக்டர் சரியாகவே சர்ஜரி பண்ணல, ஏன்? கொஞ்சம் மேலேயும் கீழே வச்சு விட்டார். ஐயா எனக்கு கையில் விரல் உடைந்த பொழுது அது டாக்டருக்கு கட்டினார்கள். இன்றைக்கு பார்த்தா இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு வித்தியாசம் இருக்கும், இதற்கு மேலே அது விரிக்க முடியாது என தவறாக பொருத்தி விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த காதை பொறுத்திருக்கா பாருங்க. அவர் அந்த காதை பொறுத்தும் போது அவனை அறியாம அவன் காதில் எப்பத்தான் ஒரு சத்தம் கேட்டுச்சோ என்னவோ எனக்கு தெரியாது. முன்னெல்லாம் குயின்னு கேட்டுச்சான் காது, இப்போ எப்படி கேட்குதான்? தெளிவா கேட்குதான் காது. உடனே ஆண்டவர் சொல்றார், பேதுருவே உன் பட்டயத்தை உன் உரையில போடு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ரட்சிக்கப்பட்டாலும் கூட, இயேசுவோடு 3.5 வருஷம் சாப்பிட்டு தூங்கி அற்புதத்தை கண்டாலும் கூட நம்முடைய புத்தி சிலருக்கு மாறுவதே கிடையாது. ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணாது சொல்லுவாங்க பாருங்க. மகுடி வாசிக்கிற வரைக்கும் பாம்பு ஆடிக்கிட்டே இருக்குமா? மகுடியை வாசிப்பதை நிறுத்தி விட்டா பாம்பு
கொத்தி விடுமா. அது என்னமா மியூசிக்ல ரொம்ப பிரியப்பட்ட மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சத்தம் வந்து அந்த ஆடை அசையுது இல்லையா, அதுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ நிறுத்தப்படுறா நிறுத்துதோ அப்போ பொட்டுன்னு வைக்கும்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி நம்ம பேதுரு ஆண்டவரோடு இருந்தார், எல்லாம் பண்ணார், வாஸ்தவம் தான். நேரம் வரும்போது அவர் புத்தியை காமிச்சிட்டாரு ஐயா. நம்ம விசுவாசி கூட பாருங்கள், நேரம் வரும்போது தாம் புத்தியை காமிச்சிட்டு மனநொந்துக்கிட்டு வேதனையோடு இங்கே உட்கார்ந்துருக்கார் ஐயா. ஆகையினால கவலைப்படாதீங்க, பேதுருவே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் என்றால் நமக்கு வருவது சர்வசாதாரணம் அல்லவா. ஆனால் பேதுருவுக்கும் யூதாசுக்கும் இருக்க வித்தியாசத்தை பார்ப்போம் என்றால் அது தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். பேதுரு மனம் திரும்புவான், மனம் ஆண்டவர் பார்ப்பார், மனம் கலந்து அழுவான், திரும்பி வந்துடுவான், ஆண்டவர் ஊழியை செய்வான். யூதாசோ வர முடியாது. தாவீது பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக ஆளுவான், அவன் வாழ்வான். ஆனால் சவுலோ அதற்கு இடம் கொடுக்க மாட்டான். எனவே ஆண்டவர் அவனை பார்த்து திட்டாது, வேற ஒன்னும் சொல்லல, பட்டயத்தை அதன் உரையிலே போடு. பட்டயம் என்றால் குறிப்பாக எவ்வளவு நீளம் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்களே, அல்லது பள்ளியில டிராமாவில் அட்டைக்கத்தி டிராமா பண்ணிருப்பீங்களே, எவ்வளவு நீளம் இருக்கும் கத்தி பட்டயம், அதுவும் சொல்ல மாட்டீங்களா? கடைசி நாள் தம்ம நாளிலேருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது யார் இருக்க போறாங்க? ஐயா அவர் இருந்தாலும் கேள்வி கேட்பாரே அப்படின்னு யோசிப்பீங்க. எவ்வளவு நீளம் இருந்திருக்கும் சொல்லுங்களேன் சத்தமா, ஒரு இப்படி இல்லை, எத்தனை அடி இருந்திருக்கும்? ஒரு மூணு அடி. ஒரு மூணடி பட்டயத்தை கொண்டு இப்பொழுது பேதுரு அந்த மல்குசுடைய காதை வெட்டவில்லை. எங்களுக்கு ஒன்றும் அதிர்ச்சி தரலையா? இதை தான் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, கரெக்டாக அதையே தான் செய்கிறீங்க. அந்த பட்டயம் மூணடி பட்டயம் கிடையாது. அந்த பட்டயத்துக்கு மூல பாஷையில் வாசிப்பில்னா டேகர்னு போட்டிருக்கு. டேகர்னு சொன்னால் இந்த சீக்கியர்கள் வைத்துக் கொண்டு போவாங்க பாருங்க, அதை விட கொஞ்சம் நிலமானது. யூதர்கள் மத்தியிலே அதை வைத்திருப்பார்கள், குறிப்பாக மீனவர்கள் வைத்திருப்பார்கள். இவர் போட்டை விட்டாரு, நெட்டை விட்டாரு, படகை விட்டாரு, வலையை விட்டாரு. இந்த பட்டயத்தை மாத்திரம், அதாவது டேகர் என்னது குறுகிய வாள், இந்த குறுகிய வாளை மாத்திரம் வைத்துக் கொண்டு வந்து விட்டார். எப்பயாச்சும் மீன் வந்ததுன்னா என்ன பண்ணலாம், அந்த பிறால் எடுத்துட்டு அதை அடிச்சு அதை வெட்டுறதுக்கு உதவுமே. அந்த மாதிரி ஒரு சிறுகத்தியாம அதை ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த சிறுகத்தியை நீ என்ன பண்ணுப்பா, உன்னுடைய உரையிலே போடு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இப்பொழுது சிறுகத்தி மாத்திரம் வரப்போவதில்லை இயேசுவுக்கு, வாளும் வரப்போகிறது. பழைய ஏற்பாட்டை சொல்லப்படுகிறது, பட்டயமே எழும்பு, மேய்ப்பன் வெட்டு, ஆடுகள் சிதறடிக்கப்படும். சகரியா தீர்க்கதரிசி 13:7 சொல்லுகின்றார், பட்டயம் எழும்புமாம், அந்த பட்டயம் யாரை வெட்டுமாம், மேய்ப்பனாகிய இயேசுவை வெட்டுமாம். உடனடியாக நடப்பது என்ன, ஆடுகள் சிதறப்பட்டு ஓடி போகுமாம். எனவே இரண்டு கத்திகளை பார்க்கிறோம், ஒன்று சிறு குருவாள், இன்னொன்று பெருவாள். குருவாளை எதற்கு பயன்படுத்துவார்கள், பெருவாளை எங்கே பயன்படுத்துவார்கள்? இதை மல்குசின் காதிலே பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மல்குசுடைய காதை ஒட்ட வச்சாரு, அவருக்கு பயன்படுத்துவாங்க. இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அவர் குருவாளுக்கு இரையாக மரித்தார், அவர் பெருவாளுக்கு இரையாக மன்னித்தார். அவர் சிலுவையில் மரிக்கும் போது அவர் ஒரு ஆடு, அவர் ஒரு ஆடாய் இருக்கிறதுனாலே இந்த ஆட்டை பலிபீடத்தில் வைத்த பிறகு அதை அழுந்த பிடித்து கொண்டு அங்கே அதை வெட்டுகிறவன் குருவாளாலே குரு 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 என்று அறுப்பான். இப்ப நீங்க போறீங்களே, உங்க பக்கத்துல இறைச்சி கடை இருக்க, அந்த இறைச்சி கடையில ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு மூணடி வாழை வச்சுக்கிட்டு நல்லா புடன் அடிக்கிறான், இல்ல ஒரு குருவாலை பிடிச்சு அந்த ரத்தத்தெல்லாம், அந்த குருவாள் ஆட்டை வெட்டுவதற்கு குருவாள். பெருவாள் யாருக்கு? பெருவாளை குறித்து பின்னால சொல்லுவேன், விளக்கமாக சொல்றோம் கொஞ்ச நேரம். இந்த பெருவாள் யாருக்குன்னா யுத்தத்திலே சண்டை போடுவதற்கு. வித்தியாசத்தை சொல்றேன், நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குருவாள் ஆட்டுக்கு பலி செலுத்தப்படுகிற ஆட்டின் கழுத்திலே பயன்படுத்தப்படும். பெருவாள் யுத்தத்துக்கு போற வீரனுடைய கழுத்திலே பயன்படுத்தப்படும். குருவாள் ஆலயத்திலே பயன்படுத்தப்படும். பெருவாள் யுத்த களத்திலே பயன்படுத்தப்படும். குருவாள் பலிபீடத்திற்காக
வைக்கப்பட்டது. பெருவாள் யுத்த காலத்துக்காக வைக்கப்பட்டது. அதை பலிபீடத்திலே பயன்படுத்துவார்கள். இதையோ ஆண்டவர் பயன்படுத்தினார். அதன் விளைவாக பெரிய திரைச்செலியை கிழிந்தது என்று பார்க்கிறோம். இந்த குருவாளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த குருவாளானது ஆண்டவரை ஆடாக மறிக்க வைக்க போகிறது. இந்த பெருவாள் ஆண்டவரை மேய்ப்பனாக மறிக்க வைக்க போகிறது. அங்கே உரையிலே பட்டயத்தை போடு, உன்னுடைய உரையில பட்டயத்தை போடு சகோதரனே, சகோதரியே, உன் உரையில பட்டயத்தை போடு. அது குருவாளாயிருக்கலாம், அது பெருவாளாயிருக்கலாம். அதை இப்பொழுது ஆண்டவர் பயன்படுத்த விரும்பவில்லை. அவர் பயன்படுத்த விரும்பியது, தன் மேல் விழ விரும்பியதை குறித்து பிறகு சொல்ல போகிறேன். கவனமாய் கேட்க வேண்டும் நீங்கள். இப்பொழுது பட்டயத்தை உரையிலே போடு என்று சொன்னார். திரும்பி பார்த்தார், யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். உடனடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசுவை, நான் தான் அவர் என்று சொன்னதுமே அவர்கள் அவரை கைது செய்து அண்ணாவிடத்தில் கொண்டு போகலையா? போகவில்லை. அவர் சொன்ன மாத்திரத்தில் நடந்தது என்ன? தும் தும் தும்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா எல்லாம் கீழே விழுந்திருக்கிறான். மறுபடியும் அவங்க மீசையில் மண் ஓட்டலன்னு எழுந்தாங்க. இப்போ கேட்குறாரு இயேசு, யாரைப்பா தேடுறீங்கப்பா, யார் தேடுறீங்க? நாங்கள் நசரேயனாக இயேசுவை தேடுறோம். நான் தானே சொன்னப்பா, நான் தான்ப்பா அவர் சொன்னதுமே கைது செய்தான். இப்போ என் கேள்வி என்னன்னு சொன்னால், முதல் முறை நான் தான் சொன்னார், ரெண்டாவது முறை நான் தான் சொன்னார். முதல் முறை நான் தான் சொல்லும் போது பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தான். ரெண்டாவது முறை நான் தான் சொல்லும் போது கப்பு கப்புன்னு பிடிச்சிட்டான். இது எப்படி சாத்தியமாகும்? கண்ணில் தனியாக ஊற்றுது. யாருக்கு? அழற ஆம்பளைய சொல்லுவாங்க, நம்ப கூடாது. ஒரு ஆம்பளை ஆண் பிள்ளை அழுகிறார், எங்கே? பரலோகத்தில். பரலோகத்தில் கண்ணீரே கிடையாது. ஒரு போய் அங்கே அழுகிறார். ஏன் அழுகிறார்ன்னு சொன்னால், பிதாவுடைய வலதுகரத்திலே ஒரு சுருள் இருக்கிறதாம், அது உள்ளும் புறமும் முத்திரிக்கப்பட்டதாகாம், அதை திறப்பதற்கு அந்த முத்திரையை உடைப்பதற்கு யாருமே இல்லையாம், மேலே பார்த்தால் யாருமே இல்லையாம், உலகத்திலே பார்த்தால் யாரும் இல்லையாம், கீழே பார்த்தால் யாருமே இல்லையாம். அப்படி என்றால் யாருமே இல்லையே, இதை நான் வாசிக்க ஆசிக்கிறேனே, இதை எப்படியாவது எனக்கு உடைத்து கொடுப்பது யார் என்று சொல்லி அவர் அழுகிறார். வேதத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுகிறார். மக்களுக்கு மறைக்கப்பட்ட வசங்களை கற்றுக்கொள்ளும் போது அழுகை வரும் என்றால், அழுகிற கண்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். தோட்டத்திலே ஒருவள் அழுது கொண்டிருந்தாள். இயேசுவை தெரியவில்லை, தோட்டக்காரனிடம் நினைத்தார். ஆனால் ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். உடனே ரபுனி என்று, ரபி என்று அழைக்கவில்லை, ரபுனி என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அழற கண்ணை ஆண்டவர் அப்படியே விட்டு விடாதபடிக்கு, அழுத கண்ணில பார்த்தா மங்களா தெரியுமா, பிரைட்டா தெரியுமா? உங்களுக்கு நிறைய தெரியாது. எப்படி தெரியும்? பிரைட்டா தெரியாது இல்ல, மங்களதான் தெரியும், தொடச்சிட்டு தான் பார்க்கணும். ஆனால் இயேசுடைய சமூகத்தில் அழுகிற கண்ணுக்கு தான் பிரைட்னஸ் ஜாஸ்தி, அழாத கண்ணுக்கு பிரைட்னஸ் கிடையாது. ஆகினால அதுக்காக ஜபத்தில் அழுதுகிட்டே இருக்காதிங்க. எப்பெல்லாம் அவருடைய அன்பை நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அழுதால் ஆண்டவர் அவரை தமக்கு வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திர. உடனே ஒரு சத்தம் வருகிறது, வரப்போகிறார், வரப்போகிறார், வரப்போகிறார். யார் அவர்? யூத ராஜசிங்கம் வரப்போகிறது, யூத ராஜசிங்கம் வரப்போகிறது. சிங்கமா என்று இவர் காதையும் கண்ணையும் அகல திறந்து கொண்டு சிங்கம் வருவதை பார்க்கிறார். அது நடையை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதனுடைய கர்ச்சிப்பை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை. கண்ணையும் காதையும் திறந்து வைத்து பார்க்கிறார். வரும் பார்த்தா பேன்னு வருது. என்ன வருது? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து நிக்கிது. இயேசு யாரு? யூத ராஜ. ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப இயேசுவிலே எத்தனை தன்மை இருக்கிறது? ஒன்று சிங்கத்தன்மை இருக்கிறது, ஒன்று ஆட்டின் தன்மை இருக்கிறது. சிங்கம் அது கர்ச்சித்தால் காடே அதிரும், ஆடு அது கதறினால் அது கழுத்தில் கத்தி வைப்பாங்க. முதல் முறை சிங்கம் போல் அவர் கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? அந்த சிங்கம் கர்ச்சித்த உடனே பத்து 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 மயக்கடிச்சு உள்ளாம் போல இருக்கு. ரெண்டாவது வீச, யாரை தேடுகிறீர்கள் என்று ஆட்டை போல கேட்டாரு. உடனே
பிடிச்சிட்டு போயிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்ப கர்ஜிக்கணுமோ அப்ப கர்ஜிங்க, எப்பெல்லாம் ஆடு மாதிரியாக கதறணுமோ அப்ப கதறுங்க, உங்க வேலையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, வீட்டில் வந்துட்டு அடிக்கடி உங்க மனைவி கிட்ட கர்ஜிக்காதீங்க. அதனால அவங்க எவ்வளவு பயந்து போய் பொத்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க தெரியுமா? எனவே கர்ஜிக்கிற நேரத்தில் கர்ஜிங்க, அதுக்கு பிறகு சாஃப்டா பேசுற நேரத்தில் சாஃப்டா பேசுங்க. என்னங்க ஒரே சத்தமாக இருக்கு? அந்த ஆள் அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க, அந்த அம்மா பேசாமல் தான் இருப்பாங்க. ஏங்க கடைசியில் பாருங்க யார் என்ன பண்ணுறாங்க பாருங்க. சாஃப்டா வருவான், வருவான், என்ன வருவான், அம்மா கோச்சிக்காதம்மா, அம்மா கோச்சிக்காது. எனக்கு என்னென்ன கர்ஜித்தால் அந்த சாஃப்ட் நேச்சர் இருக்குது நம்ம பிரதருக்கு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நான் சொல்லி அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். அடுத்ததாக பார்க்கிறோம் அவருடைய ட்ரையல். முதலாவது அவருடைய ஜபம், இரண்டாவது அவருடைய சிறைப்படுத்தப்படுதல், மூன்றாவதாக அவருடைய ட்ரையல். அவர் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கிறவர்கள் மூன்று பேர், கைபா ஒருவன், அடுத்ததாக ஏரோது, அடுத்தது பிலாத்து. அண்ணா விசாரிக்கவில்லை இப்பொழுது, அண்ணாவிடத்தில் கொண்டு போனார்கள், ஆனால் அண்ணா விசாரிக்க அதிகாரம் இல்லை அவனுக்கு. ஏனென்றால் அக்காலத்திலே அண்ணா ரிட்டையர்டு ஹை பிரீஸ்ட், அவன் ஓய்வு பெற்ற பிரதான ஆசாரியன். அவனுடைய மருமகனாகிய காய்பா இப்பொழுது ஆசாரியனா இருக்கிற அப்படின்னால் அவன் தானே மத சட்டத்தின்படி இயேசு விசாரிக்க முடியும். இந்த காய்பா இருக்கிறானே அவன் ஒரு யூதன், இந்த ஏரோது இருக்கிறானே அவன் ஒரு இதுமேயம், இந்த பிலாத்து இருக்கிறானே அவன் ஒரு ரோமன். எனவே இவன் யூதர்களாலும் இதுமேயர்களாலும் ரோமர்களாலும் விசாரிக்கப்படுகிறார். மூன்று வித பின்னணியை கொண்ட மூன்று பேரால் விசாரிக்கப்படுகிறார். முதல் விசாரிப்பு மத சம்பந்தமான விசாரிப்பு, இரண்டாவது விசாரிப்பு ஒழுக்க சம்பந்தமான விசாரிப்பு, மூன்றாவது விசாரிப்பு அரசியல் சம்பந்தமான விசாரிப்பு. இதை விசாரிக்க இவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அந்த விசாரிப்பை குறித்து கொஞ்சம் கூட நாம் பார்ப்போம் என்றால், இந்த யோவான் சுவிசேஷத்தில் அனைத்து விசாரிப்புகளும் சொல்லப்படவில்லை. இருப்பினும் அதை நான் சொல்லாது போவேன் என்றால் சரியா இருக்காது என்று சொல்லி சுருக்கமாக அதையும் சொல்ல விரும்புகிறேன். யூத விசாரிப்பு, ரோம விசாரிப்பு. யூத விசாரிப்பிலே முதலாவதாக அண்ணாவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அண்ணா நான் சொன்னபடியாக விசாரித்து தீர்ப்பு கூறுவதற்கு அதிகாரம் இல்லாதவன். மரியாதை நிமித்தமாக இயேசுவை குறித்து பொறாமை கொண்டதில் அதிக பொறாமை கொண்டவன் இந்த அண்ணாவா இருக்கிறதுனாலே இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே அதிக தீவிரம் காட்டியவனாக இந்த அண்ணா இருப்பதனாலே முதல அண்ணாவிடத்திலே கொண்டு வந்தார்கள். அதற்கு அடுத்ததாக காய்பாவிடத்தில் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போகிறார்கள். இரண்டாவதாக, மூன்றாவதாக அவர்கள் காய்பாவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். முதலாவது அண்ணாவிடத்தில் கொண்டு போனதை நாம் 18 12 முதல் 14 வரையும், 19 முதல் 23 வரை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு யோவான் 18:24 அடுத்த விசாரிப்பை பார்க்கிறோம். மற்ற விசாரிப்புகள் வேறு இடத்திலே வேறு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த மூன்று விசாரிப்பின் நடுவிலே இவளுக்கு நன்றாய் புரிந்துவிட்டது, இயேசு பாவி அல்ல, இயேசு குற்றவாளி அல்ல. தவறு இரண்டு வகைப்படும், ஒன்று தேவனுக்கு விரோதமான தவறு, மற்றொன்று மனுஷனுக்கு விரோதமான தவறு. தேவனுக்கு விரோதமான தவறுதான் பாவம் என்று அழைக்கப்படுகிறது, மனுஷனுக்கு விரோதமான தவறுதான் குற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் விசாரித்தார்கள். விசாரிப்பின் முடிவிலே இவர்களே ஒரு குற்றமும் இல்லாதபடினாலும் ஒரு பாவமும் இல்லாதபடினாலும் அவர்கள் தவறான சாட்சிகளை, கள்ள சாட்சிகளை ஏற்படுத்தி அவருக்கு விரோதமாக ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதன் விளைவாக இவனை கொலை செய்ய வேண்டும், இவனை கொலை செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை, எனவே அதிகாரம் பெற்ற பிலாத்து இடத்திலே அனுப்பலாம் என்று சொல்லி பிலாத்து இடத்திலே அனுப்புகிறார்கள். பிலாத்து இடத்திலே வருகிறார். அவர் முதல் முறையாக பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கின்றார். பிலாத்து ஏரோதும் விரோதிகளாக இருந்தார்கள். ஆனால் பிலாத்து என்ன செய்கிறார், இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வாய்ப்பை கோட்டை விடாதபடிக்கு இயேசுவை ஏரோதிடத்தில் அனுப்புகிறார். ஏனென்றால் ஏரோது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக விரும்பினபடினாலே அனுப்பினால் நம்முடைய பகை தீரும் என்று. பாருங்கள், இயேசு விசாரிக்கப்படுகிறார். விசாரிக்கப்படுகிற அந்த நேரத்திலும் பகைஞராகிய இருவரை கைகோர்த்து நண்பர்களாக ஆக்கி விடுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பரிசேயர்களும் சதுசேயர்களும் விரோதிகள்,
அவ்வளவு வன்மையாக பகைப்பார்கள், அவர்களும் கூட இயேசுவை கொல்லுவதிலே நண்பர்களாய் மாறிவிட்டார்கள். இயேசு தன்னுடைய மரணத்திலே உலகத்தாருக்கு மாத்திரமல்ல, பரிசேயருக்கும் சரிசேயருக்கும் சமாதான வழியை சொல்லி கொடுத்தார். அதற்கு பிறகு பிலாத்துக்கும் ஏறதுக்கும் சமாதானம் பண்ணத்தக்கதாக வழியை உண்டாக்கி கொடுத்தார். அங்கே ஏறுவது விசாரித்தான், ஒரு குற்றத்தையும் காணவில்லை. மறுபடியும் பிலாத்து இடத்திலே வருகிறார். அப்பொழுது அவனுடைய மனைவி செய்தி அனுப்புகிறாள், அன்புள்ள கணவனே, இவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள், ராவி சொப்பனம் கண்டேன், இவர் ஒரு நீதிமான், இவருக்கு தவறான தீர்ப்பை கொடுத்து விடாதீர்கள் என்று மனைவி சொல்லுகிறாள். அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று இவன் வாஞ்சிக்கிறான். அதாவது இயேசுவை விடுதலையாக்குவதற்கு காரணம் இவன் ரட்சிக்கப்பட்டவன் என்று அல்ல, தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தன் மனைவி கண்ட சொப்பனத்தின்படி இவர் நீதிமானாக இருப்பார் என்றால் என்று பயப்படுகிறான். பின்னால பாருங்க, இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னபோது பயந்து போயிட்டார். அப்ப இந்த பிலாத்து தவறானவன் தான், குற்றம் இழைத்தவன் தான், ஆனாலும் அவனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவனுடைய மனதை கலக்கிவிடும். இவர் ஒரு தேவ குமாரன், இவர் ஒரு ராஜா என்று கலங்கி போயிட்டாம இயேசுவரத்தை போய் உன்னை கொல்ல பண்றது கொலை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டல்லவா என்றெல்லாம் கேட்கின்றான். அவர் சொல்லுகின்றார், உனக்கு அவர் அதிகாரம் கொடுக்காவிட்டால் உனக்கு அதிகாரம் கிடைக்காதப்பா என்றெல்லாம் பேசுகிறார். இப்படி இருக்க சமயத்தில் பிலாத்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அப்படி ஆசைப்பட்ட நேரத்தில் யூதர்கள் இரண்டு விசேஷித்த குற்றச்சாட்டுகளை அவர் மேல் கொடுக்கிறார்கள். யூதர்கள் பகைத்தத்துக்குரிய குற்றச்சாட்டுகள், இயேசு மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகள் பல உண்டு, அதை அன்றைக்கு கூட பார்த்தோம். இப்பொழுது பிலாத்து இடத்திலே அரசியல் விசாரிப்பு, அரசாங்க விசாரிப்புக்காரன் இடத்துல ரெண்டு விசேஷித்த குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. ஒன்று, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். இரண்டு, இவன் தன்னை ராஜா என்று சொன்னான். இவ்விரண்டும் எதை காட்டுகிறது? தேவனுடைய குமாரன் என்று சொல்லதுனாலே அவன் மதத்துக்கு தவறு துரோகம் இழைத்து விட்டான், அவன் துரோகியாகி விட்டான், அவன் மதத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும். அவன் ராஜா என்று சொல்லப்பட்டே அவன் ராயனுக்கு விரோதியாய் மாறிவிட்டான், எனவே அரசாங்கத்தின்படியாக அவன் தண்டிக்கப்பட வேண்டும். பார்க்கிறான், எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறான், முடியல. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பிலாத்துவுக்கும் யூதருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைக்கு நான்கு காரணங்கள் உண்டு. இந்த பிலாத்துவுக்கு யூதருடைய தயவு தேவைப்பட்டதற்கு காரணம் நான்கு. அதில் ஒன்று, இவன் ராயனுடைய அடையாளத்தை, சிம்பலை, எம்பளத்தை அல்லது என்சைனை என்ன செய்தானாம், கொண்டு வந்து தன்னுடைய சிட்டாடலில், அதாவது தன்னுடைய மாளிகை அந்த முகப்பில் கொண்டு வந்து வைத்தானாம். யூதர்களுக்கு எப்பொழுதுமே மற்ற சிலைகளோ மற்ற காரியங்களோ கொண்டு வருவது பிடிக்காது. இவன் ராஜா தானே, இவனுடைய உருவச்சிலையோ அல்லது இவனுடைய எம்பளத்தையோ இவனுடைய என்சைனையோ கொண்டு வந்து அவர்களுடைய ஊரில் வைத்தால் என்ன தவறு என்று கேட்பீர்கள் என்றால், ரோமர்கள் அதை வைப்பதற்கு காரணம் ராயர்கள் எல்லாரும் தேவ அவதாரம் என்று நம்பினார்கள். ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு கடந்து போவான் என்றால், யூதர்கள் மன்னிக்கணும், ரோமர்கள் ஆளுகிற தேசங்களிலே கடந்து போவான் என்றால், அவன் போய்கொண்டிருக்கிற இடத்திலெல்லாம் ரெண்டு பாதைகள் சேர்கிற அந்த சந்திப்பிலே நடுவிலே ஒரு ரவுண்டானா மாதிரியாக இருக்குமாம். அங்கே ராயனுடைய தலையை ஏதோ ஒரு உலோகத்தில் செய்து அங்கே வைப்பார்களாம். போகிறவன் எல்லாம் அரை முழங்கால் படியிட்டு ஒரு சிட்டிகை தூப வர்க்கத்தை எடுத்து அங்கே இருக்கும் நெருப்பிலே போட்டு கையை உயர்த்தி ராயனே கடவுள் என்று சொல்லி போக வேண்டுமாம். பண்டைய நாளிலே யூதர்களும் ரோமர்களும் அதிகமாக உபத்திரவப்பட்டு சித்திரவதைப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த ராயனை அவர்கள் தேவனாக அங்கீகரிக்கவில்லை. எனவே இவர்கள் புரட்சி செய்கிறார்கள், அந்த எம்பளம், அந்த ராயனுடைய உருவ, அந்த அமைப்பு அகற்றப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், அவன் ஒரு கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தான். தண்ணீரை கால்வாய் மூலமாக கொண்டு வருது. அந்த கால்வாய் மூலமாக கொண்டு வருகிற தண்ணீருக்கு அரசாங்கத்துடைய பணத்தை செலவு செய்யாதபடிக்கு பிரதான ஆசாரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தேவ ஆலயத்திலிருந்த தசம பாகம் காணிக்கைகளை எடுத்து அவன் அதை கட்டினானாம். அதனால் யூதர்களுக்கு கோபம் இருந்ததாம்.
மூன்றாவதாக பார்க்கிறோம், சில கலிலேயர்களை கொண்டு அவருடைய இரத்தத்தை அவன் அங்கே ஆலயத்தினுடைய பிரகாரத்திலே வீணடித்தான், அதை சிந்த பண்ணினான் என்று அவன் மேல் கோபம். நான்காவதாக பார்ப்பீர்கள் என்றால், ராஜாவுடைய அந்த ஷீல்டு அல்லது கேடகத்தை கொண்டு வந்து அவன் தன்னுடைய மாளிகையிலே வைத்தானாம். அதற்கு நான்கு வித காரணங்களுக்காக யூதர்கள் அவனை எதிர்த்தார்கள். எனவே அவன் வேறு வழியின்றி யூதருடைய செய்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான், மனைவி சொல்லியதையும் பொருட்படுத்தாதபடிக்கு ஒப்புக் கொடுத்தான். சரி, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க போகிறான். இந்த இயேசு யார் என்று பார்க்கலாமே. இந்த இயேசு யாரும் அல்ல, இவர் பரிசுத்தர். ஒரு பரிசுத்தனை கொலை செய்ய முடியாது. இவர் பரிசுத்தர், சுத்தமானவர், ஒழுக்கமானவர், பிரியமானவர் என்பதற்கு யாரெல்லாம் சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கலாமே. இவர் ஞானஸ்தானம் பெற்ற பொழுதும், மறுரூப மலையில் இருந்த பொழுதும், அங்கே பிதாவுடைய வார்த்தை உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன். எனவே பரலோகம் அவர் பிரியமானவர். யார் பிரியமானவர்கள்? பரிசுத்தமானவர்கள் பிரியமானவர்கள். என் குமாரனுடைய 30 வருஷ வாழ்க்கையிலே நான் எந்த அசுத்தத்தையும் காணவில்லை. அவர் பரிசுத்தர் என்று வானம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தது. இரண்டாவதாக, அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை குறித்து குற்றமற்றவர், அவர் பாவமற்றவர் என்பதற்கு சாட்சியாக சிலர் சொன்னார்கள். அதை யார் என்று சொன்னால், ஏறோதே சொல்லுகிறான், அவர்களே குற்றம் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா சொப்பனங் என்று சொல்லுகிறார்கள், இயேசு எப்படிப்பட்டவர், அவர் நீதிமான் என்று சொல்லி. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இந்த பிலாத்துவுக்கும் இயேசுவை காண ஆசை இருந்தது, ஆனால் அவன் வெட்கப்பட்டு கொண்டு மக்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களே, என்னுடைய மானம் பங்கமாகிவிடுமே என்று ஒரு காம்ப்ளெக்ஸ் அவன் என்ன பண்ணான், இயேசுவை காண வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் இயேசுவை காண அவன் போகவில்லை. இருப்பினும் ஒற்றர்களை அனுப்பி இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிய ஆசைப்பட்டான். அக்காலத்தில் இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிய ஆசைப்பட்ட பலர் உண்டு, ஆனால் இயேசு யார் என்று அறிய அநேகருக்கு ஆசை இல்லை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிய மரத்தின் மேல் ஏறிய ஒருவனை தெரியும். இங்கே சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒருவனை பார்க்கின்றோம். அவன் அனுப்பிய தூதர்கள் வந்து சொன்னார்களாம், இந்த இயேசுவுடைய தலை முடியானது சுருள் சுருளாக இருக்கும், அவருடைய கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கும், நதியோரத்தில் தங்குகிற புறா கண்கள் மாதிரி இருக்கும் என்று உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாக அவருடைய அழகை வர்ணித்தார்களாம். அதை இந்த தம்முடைய சமஸ்தானத்தில் எப்பொழுதும் இந்த ஆட்சியாளர்கள் சில யூதர்களை வைத்திருப்பார்கள் அல்லது யூதர்களை வரவழைப்பார்கள். இப்படிப்பட்டவன் யார் என்று கேட்டிருப்பான், அப்படிப்பட்டவர் யார் என்று சொல்லியிருப்பார்கள். இவர் பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியாவுடைய அழகு என்று சொல்லியிருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அந்த அழகை தான் உங்களுக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க இயேசு தன் அழகை இழக்கப் போகிறார். ஏனென்றால் உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தை பார்க்கின்றோம், அவர் அவ்வளவு அழகுள்ளவர். எதற்காக அந்த அழகை காட்டுகிறார் என்று சொன்னால், உன்னத பாட்டு 7வது அதிகாரத்திலே இயேசு மணவாட்டியுடைய காலிலிருந்து தலை வரைக்குமாக வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். மணவாட்டி தலையிலிருந்து கால் வரை வர்ணிக்கிறாள், இவர் காலிலிருந்து தலை வரை வர்ணிக்கிறார். ஏனென்றால் தேவன் மேலிருந்து அப்ரோச் பண்ணுவார், மனுஷன் கீழிருந்து அப்ரோச் பண்ணுவான். எனவே தேவன் மனிதனாய் வந்தபடியினாலே அவனுடைய காலிலிருந்து ஆரம்பித்து பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது, சுவிசேஷ ஊழியம் செய்கிற உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. உன் அழகையும் என் அழகையும் இயேசு வர்ணிக்க வேண்டும் என்றால், முதலாவது நாம் ஆண்டவருக்கு பாதரட்சை இட்டவர்களாக சுவிசேஷ பணியை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோமா என்ற அடிப்படையில் தான் மற்ற விவரங்களை சொல்லுவார். இப்பேற்பட்டவர் அழகுள்ளவர். பூமியும் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர். பாதாளமும் அவரை குறித்து சாட்சி சொன்னது. ஒரு விசை அவர் ஜபாலயத்துக்கு போகிறார், ஜபாலயத்திலே அங்கே அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். ஏசு போகும்போதே, ஏன்யா இப்போ வந்துட்டீங்க, உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன இருக்குது, காலத்துக்கு முன்னே வேதனைப்படுத்த வந்துட்டீங்களா, நாங்கள் இன்னார் என்று அறிவோம், நீர் தேவனுடைய பரிசுத்தர். வானம் சொல்லிட்டு அவர் பரிசுத்தர், பூமி சொல்லிட்டு அவர் பரிசுத்தர், பாதாளம் சொல்லிட்டு அவர் பரிசுத்தர், தூதர்கள் சொல்லுகிறார்கள் பரிசுத்தர் 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 என்று. அந்த பரிசுத்தரை ஆக்கும் இப்பொழுது அவர்கள் சிறுவேலே அறைய துணிந்து விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே வேறு வழி இல்லாதபடிக்கு
யூதர்கள் தங்கள் மேல் அந்த பழியை போட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது இவனும் இவன் அறியாமல் அந்த பழி இவன் மேல் போட்டுக்கொள்ளுகிறான். இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறான். அப்போ ஒரு முயற்சி செய்யறான், சரிப்பா ஆண்டுதோறும் உங்களுக்கு பண்டிகையில ஒருவனை விடுதலை செய்வேனே, இந்த ஆண்டு யாரை விடுதலை செய்வது என்று அவர்கள் பேசிய பேச்சை நான் இப்படி சொல்லுகின்றேன். இந்த இயேசுவை என்ன செய்வது? ஜனங்கள் எல்லாம் அகற்றும், அகற்றும். யூத ஜனங்கள் எங்க இருக்காங்க? இப்ப அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறாரு. யூத ஜனங்கள் எங்க இருக்கு? முன்னால நின்றுட்டு இருக்குது. ஆனாலும் வானம் கிளியிற மாதிரி சத்தம் போடுறாங்க. ஏன் சத்தம் போடுறாங்க என்று சொன்னால், யூதன்ல ஒருத்தன் கூட உள்ள வரல. ஏன்னா தாங்க தீட்டுப்படக்கூடாது, பண்டிகை வந்து விட்டது, பஸ்கா வந்து விட்டது. அந்த காலத்தில் இவன் கவர்னராக இருக்கலாம், பெரிய கவர்னர் அவரு. அங்கு கால் வைத்தால் எங்களுடைய வாழ்க்கை தீட்டாகி விட, நாங்கள் பஸ்காவை ஆசரிக்க முடியாது, புசிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே நிற்கிறாங்க, உள்ளே நிற்கிறான். அப்படி என்றால் வெளியே நிற்கிற ஜனங்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க? அகற்றம், அகற்றம், அகற்றம் அப்படின்னு நம்ம அலிலே சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா? இல்லை இல்லை, ஆக்ரோஷமா இருக்கிறாங்க, மிக கோபத்தோடு இருக்கிறாங்க. ஃபியூ டேஸ் பேக், கொஞ்ச நாளைக்கு முன்னத்தானே ஓசன்னா ஓசன்னா என்று போட்டார்கள். அதே மக்கள் இப்பொழுதுதான் சொல்றாங்க, சிலுவையிலே அறையும் அறையும் என்று சொல்லவில்லை. அவர்கள் வேறே, இவர்கள் வேறே. ஓசன்னா போட்டவர்கள் கலிலேய யூதர்கள், இங்கே சிலுவையில் அறையும் என்று சொல்ல போகிறவர்கள் யூதேய யூதர்கள். எனவே அவர்கள் வெளியே இருந்து சத்தமா சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஒன்ன கவனிங்க, இன்னொரு கைதி இருக்கான், அவனுக்கு சிலுவை காத்து கொண்டிருக்கிறது. சிலுவை மரங்கள்ல ஒன்று எடுத்துக்கொண்டு அவனும் அந்த கபால ஸ்தலத்துக்கு போக வேண்டும். அவன் சிறையில் இருக்கிறான். அந்த சிறைச்சாலை நீண்ட தூரத்தில் இல்லையாம். இந்த கவர்னர் தேசாதிபதியுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்கிறதாம். அதிலே அவன் மிகுந்த வேதனையோட கூட இருக்கிறான். சாப்பாடு கொடுத்தா தூக்கி அடிச்சிடுறான், காப்பி கொடுத்தா தூக்கி அடிச்சிடறான். காப்பி அந்த நாள் இல்லை, சொல்ற உதாரணம் சொல்றேன். இவன் மிக வேதனையா இருக்கிறான். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை சிலுவையிலே அடிக்க போகிறார்கள் என்ற வேதனையோடு இருக்கிறான். அந்த நேரத்தில் சத்தம் வர்றதை கவனியுங்கள். இவனை என்ன செய்வது அப்படித்தான் கேட்பாங்க. ரொம்ப கௌரவம் மெஜஸ்டிக்காக கேட்பாங்க. உடனே அவெல்லாம் காட்டு மரம் தினமும் கத்துறான், அகற்றும் அகற்றும். இது யாருக்கா, யாருக்கு அதில் விழுந்திருக்கோம்? அதையா சொல்லுங்களேன், யார் காதல? பர் அப்பாஸ் காதல விழுந்திருக்கும். இவனை என்ன செய்யறதுன்னு விழுந்திருக்காது. அடுத்து சொல்றாங்க, இந்த உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும்? பரபாஸ், பரபாஸ், பரபாஸ். அவன் காதல எது விழுது? பரபாஸ், அகற்றும், அகற்றும், பரபாஸ், பரபாஸ். அப்படி என்றால் இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். அந்த கூடத்தில், அந்த கைதி கூடத்தில் இருக்கிற அவன் காதில் விழுந்ததெல்லாம் அகற்றும், அகற்றும், பரபாசை சிலுவையிலே அறியும். முடிஞ்சிடுற கதை, நாளைக்கே நம்ம கதை முடிஞ்சிடுச்சு. அவன் யோசிக்கிறான், பார் அப்பாஸ் என்றால் அர்த்தம் என்ன? அப்பாவுடைய பிள்ளை. மற்றவெல்லாம் யார் பிள்ளை? பார் அப்பாஸ், அப்பாவுடைய பிள்ளை. இப்ப ஒரு அப்பாவுடைய பிள்ளை சிலுவையில் அறைய போறாங்க, இன்னொரு அப்பாவுடைய பிள்ளை என்ன பண்ண போறாரு? விடுதலை அடைய போகிறாரு. பரலோக அப்பாவுடைய பிள்ளை சிலுவையில் மறிப்பதுனால ஆதாம் என்ற அப்பாவுடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் விடுதலை அடைகிறோம். ஒரு அழிய சொல்லமா, சோத்திரம் அல்லேலூயா. அந்த அப்பாவுடைய பிள்ளை துடிக்க போகிறார். இப்பொழுது சந்தோஷத்தோடு இவன் போக போகிறான். எப்படி பார்ப்பாங்க? பையா பார்க்க மாட்டேயா? நல்ல செய்தி தான்ப்பா, இது நல்ல செய்தி, உன்னை விடுதலை செய்ய முடியும். தேசாதிபதி சொல்லிட்டாரியோ, அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அடுத்து அவன் கேட்டிருப்பான், ஏன்னு கேட்டிருப்பான், இயேசுன்னு ஒருவர் சிலுவையில் அடிக்க போறாரு, நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட போறாரு, நீ தூக்க வேண்டிய சிலுவையை அவர் தூக்க போறாரு, எனவே உனக்கு ஒரு விடுதலை கிடைத்ததுன்னு சொன்னாங்க. அவன் சரீர பிரகாரமான விடுதலையை பெற்று போனவன், அவன் ஆவியில் ரட்சிக்கப்பட்டானா என்பது எனக்கு தெரியவில்லை. சிலர் பட்டான் என்று சொல்றாங்க, சிலர்
படவில்லை என்று சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆசையெல்லாம் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அவர்கள் கூவுவதை, அவர்கள் சத்தம் போடுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாற்றும். அடுத்தபடியாக பார்க்கின்றோம், அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிற நிகழ்ச்சி, மரணம், இயேசுவின் மரணம். இதை எப்படி சொல்லலாம், கபத்தாவிலிருந்து கபால ஸ்தலம் வரை. கபத்தாவிலிருந்து, கபத்தா என்ற பேரு எதுக்குன்னா ஒரு சீட்டுக்கு, ஒரு சேருக்கு. அந்த சேர்ல யார் உட்கார்ந்துருப்பாங்கன்னா தேசாதிபதி உட்கார்ந்துருப்பார். அந்த கபத்தா என்பதனுடைய துல்லியமான வார்த்தை தானே நாம் எல்லாரும் கிறிஸ்தவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோமே, அந்த நியாயாசனம் தான் அங்கே கபத்தாவா இருக்கிறது. அந்த கபத்தாவிலே அவன் இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கிறான். பொதுவாக சொல்லுவார்கள், கபத்தா என்று சொன்னால் ஒலிம்பிக் பந்தயம் போல பந்தயங்கள் நடத்தி அதில் வெற்றி பெறுகிறவர்கள் ஓடி வரும்பொழுது ஒலிவத்தோப்பிலிருந்து முனையிலே இருக்கிற இளம் தளிர்களை பறித்து அதை அங்கே சுற்றி 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 ஒரு கிரீடம் போல் அமைத்து வெற்றி கொள்கிற தலையிலே வைப்பார்களாம். அதை கொடுக்க வேண்டிய இடம்தான் இந்த கபத்தா என்று சொல்லுவார்கள். இயேசுடைய தலையில் முள்முடி. இயேசுவுக்கு மரண தண்டனை எங்கிருந்து வருகிறது? எந்த இடத்துல பரிசு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து வருகிறது. இயேசுவுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்த, இயேசு மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார். அவர் இப்பொழுது மரிக்க போகிறார். இந்த மரணத்துக்கு பிலாத்துடைய அரண்மனையிலிருந்து அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிற வரையிலும் ஏழு காரியங்கள் நடக்க வேண்டும். அது யூதருடைய முறை. ஒன்று, பிலாத்துடைய அரண்மனைக்கு முன்னால் இருக்கிற குவித்து வைக்கப்பட்டிருக்கும் சிலுவைகள் உண்டாம். ஏனென்றால் அடிக்கடியாக சிலுவையிலே அடிப்பது அவர்களுக்கு வழக்கமாம். அதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் குற்றவாளிகள் மலிந்திருப்பது. அது மாத்திரமல்ல, தாங்கள் வாழ்கிற தேசத்தில் பயமுறுத்துவதற்காகவும் அப்படி செய்வாரலாம். இப்பொழுது எவன் ஒருவன் அந்த குற்ற அந்த தண்டனைக்கு ஆளாகிறானோ அவனே போய் அவனுடைய சிலுவையை செலக்ட் பண்ணணும். இப்ப முதலாவது குற்றவாளி தன்னுடைய சிலுவையை எடுக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்லும் சொன்னாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறவன், மற்றவன் சிலுவை கிடையாது. அப்ப முதலாவது அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவனுக்கு அவன் என்ன தவறு செய்தான் என்பதை மக்கள் அறியும்படியாக அதை அந்த குற்றவாளியுடைய கழுத்திலே கட்டுவார்களாம். இவன் என்ன குற்றம் செய்தான் என்று சொல்லி இயேசுவுக்கு மேல் விலாசம் வைத்தார்கள் அந்த சிலுவையிலே. இவன் யூதருக்கு ராஜா என்று, யூதனுக்கு ராஜா என்று சொல்லி அதை அப்செக்ட் பண்றாங்க. இவன் யூதருக்கு ராஜா என்று சொன்னான் என்று எழுதுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப அவனுக்கு கோபம் வந்து சொல்றான் பிலாத்து, எழுதுதை எழுது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப ரெண்டாவதாக அவனுடைய குற்றத்தை மக்கள் காண வேண்டும். மூன்றாவதாக, எக்காலம் ஊதுகிற ஒருவன் எக்காலம் ஊதிக்கொண்டே போவான். காரணம், வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், வழிவிடுங்கள். ஏனென்றால் சொல்லுகிறார்கள் அந்த இஸ்ரவேல் நாட்டை குறித்து, நான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போனவன் அல்ல, போகவும் எனக்கு அதிகமாக விருப்பம் இல்லை. சிலர் சொல்றாங்க, ஏசுநார் கால் வச்ச இடம்லாம் அங்கே இருக்குது, ஏசுநார் போன இடமெல்லாம் இருக்குன்னு. நான் சொன்னேன், ஏசுநார் இப்போ கால் வச்ச இடம்லாம் இருக்கு, எங்கே நாங்கள் என் உள்ளத்தில் வச்சிருக்கார் காலு அப்படின்னு சொல்லுவேன் நான். பிறகு அந்த இடத்துல போனவங்க என்னென்னோ சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஆசை அவ்வளோ இல்லை. இருந்தாலும் நீங்க போகும்போது கூப்பிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நானும் வருவேன், அதில் நான் வரமாட்டேன், சொல்லவே மாட்டேன். இப்பொழுது பார்க்கிறோம் அந்த தெருக்கள் எல்லாம் குறுகி குறுகி இருக்குமா, நீங்க படத்தில் பார்க்கலாம். எனவே மக்கள் இந்த எக்காலத்தை ஊதும் போது ஒதுங்கி ஓரத்தில் போயிடுவாங்க. எப்படி ஆம்புலன்ஸ் ஒய் ஒய் ஒய்னு சத்தம் போடுதோ அது மாதிரி எக்கால ஊதப்படும் போத விலகி விலகி போயிடுவாங்க. அது எப்படி ஐயா எக்கால ஊதும் போத ஒதுங்கிடுவாங்கன்னா, எக்கால ஊதுவதற்கு ஒவ்வொரு விதமான துணி உண்டாம். யூத மக்கள் மத்தியிலே நீண்ட துணியாய் ஊதுவது, விட்டு விட்டு ஊதுவது, குறுகிய துணியில் ஊதுவது. அது ஊதும் பொழுது பண்டிகையா, ஆசிரிப்பு கூடார வாசல வர வேண்டுமா, சத்ரு வந்து விட்டானா, யுத்தத்துக்கு போக வேண்டுமா என்று அந்த ஊதுகிற துணியை கேட்டே என்ன பண்ணுவாங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எக்காலமானது விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவான் என்று சொல்லி. அப்படி என்றால் எக்காலமானது விளங்கக்கூடிய சத்தத்தை கொடுக்கணும். வரும்போது பாருங்க, சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க பையன்கிட்ட, உங்க அப்பா இன்னைக்கு வந்திருக்கேன்டா மூடே சரியில்லைடா. ஏம்மா சொல்ற, வாங்கன்னு சொன்னேன் பா அப்படின்னு சொல்லிட்டு போனான்டா, மூடே சரியில்லை.
போட போட அவங்க அப்பாட்ட கேள்ற எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு பணம் கேள்ற ஏம்மா அப்பா வரும்போது என்னம்மா எப்படி இருக்கேன்னு கேட்டு வந்தார். அப்ப அப்பாவுடைய பேச்சை வச்சு விளங்கிக்கிட்டு அப்பா கோபமா இருக்கானா அப்பா அன்பா இருக்கிறானா என்பதை புரிந்து கொள்வது போல இந்த எக்காலமும் அது துணிக்கிற துணியை வைத்து மக்கள் புரிந்து கொள்வார்களாம். இப்பொழுது இந்த ஊதுகிற துணியை ஊதுகிறவன் பாருங்க ஊதுவான், மக்கள் புரிந்து கொள்வார்கள், வழி விட்டுருவாங்க. அடுத்து ஒருவன் குதிரையிலே வருவான், அவன் நூற்றுக்கு அதிபதி. அவன் அந்தோனியா கோட்டையிலிருந்து ஒரு சில யுத்த வீரர்கள் ஒரு சில அது சொல்லுவாங்க டெம்பிள் போலீஸ் என்று சொல்லுவாங்க அவங்கள அழைத்து கொண்டு அவன் குதிரையிலே போய் கொண்டிருப்பானா, ஏதும் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக. ஒன்று சிலுவை எடுத்துக்கொள், இரண்டாவதாக உன் குற்றத்தை கழுத்திலே சுமந்து கொள், மூன்றாவதாக எக்கால வாசிக்கு பின்னாலே போ, நான்காவதாக குதிரை வீரன் ஒருவன் வருவான் அவனுக்கு முன்னாலே நீ போய் கொண்டிரு, அடுத்தபடியாக அந்த சாட்சி. எந்த சாட்சி? எந்த சாட்சி? எங்க விசாரிக்கப்பட்டார்? யூத மத சாட்சி, யூத மதத்தில் விசாரித்தவர்கள். சாதாரண குற்றம் என்றால் 23 பேர் விசாரிச்சா போதுமா? இயேசு மேல் பழி சுமத்தின குற்றத்துக்கு 71 பேரும் உட்கார்ந்து விசாரிக்கணுமா? இப்போ 71 பேர் உட்கார்ந்து விசாரிச்சாங்களே, அவங்கள 2 பேர் எழும்பி சாட்சிகளாக அங்கே போக வேண்டுமா? பின்னாலே கடைசியாக பார்க்கின்றோம் அங்கே அவர் அந்த சிலுவையில் அறையப்படுற இடத்துக்கு கொண்டு போய் அவர் கீழே கடத்தப்படுவார், சிலுவையிலே கடத்தப்படுவார் என்று பார்க்கிறோம். சில காரியத்தை பார்க்கலாம் இப்பொழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை முடிந்த எல்லா மொழியும் இதில் இல்லை, வார்த்தைகளும் இதில் இல்லை, ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது. அதில் நான் மிகவும் நேசிக்கிற வார்த்தை, அம்மா அதோ உன் பையன், பையா அதோ ஒரு அம்மா என்று சொல்லி அம்மாவை திக்கற்றவர்களாய் கைவிட்டு விட்டு போகாதபடிக்கு அம்மா மேலே கரிசனை உள்ளவராக பொறுப்பை ஒப்படைத்து விட்டு போனார். அப்படி என்றால் இயேசு தன் தாயின் மேலே ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் கூட கரிசனை உள்ளவராக இருந்தார். எனக்கு ஒரு ஐயாவை தெரியும், அவரை மறித்து ஒரு சில வருஷங்கள் ஆகிறது, இன்றைக்கு இருந்தால் 95 வயது இருக்கும் அவருக்கு. அவர் பெருமையாக ஒன்று சொல்லிக் கொள்வார், நான் என் ஊரை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன், வந்த பிறகு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிற்று, நான் என் ஊருக்கு போகவே இல்லை, என்னுடைய தாயார் மறித்தார்கள், வந்து சொன்னார்கள் செத்து போயிட்டாங்கப்பா, இனிமேல் என்ன இருக்குப்பா அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் எப்படி சொல்கிறாரு? சிலர் எக்ஸ்ட்ரீம்ஸ் போயிடுவாங்க, ஆனால் ஏசு அப்படி அல்ல. தாய் மேல கரிசனை உள்ளவர், கரிசனை இருந்தது. 120 பேருடன் தாய் இருந்தாங்க, 120 பேர்ல 119 பேர் அவங்களை கவனிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு பார்த்தார், பொறுப்போட கவனிக்கிற ஒருவன் கையில ஒப்படைக்க வேண்டும் என்று சிலுவையிலே சொல்லுகிறார், அதோ அம்மா அதோ மகன்பா. சொந்த தாய் சொந்த தகப்பனை நீங்களும் நானும் எப்படி நடத்துகிறோம்? எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள், தாய் தகப்பனை மதிப்பதில்லை. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின வளர்ந்து வேலை செய்கிறவங்க கல்யாணம் கீழ்ப்படின அவசியம் இல்லை, அன்பு கூறுறதில்லை. அது கேட்டால் நல்லா சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் கல்யாணத்தில் சொல்லி கொடுத்த பிரசங்கத்தில் அது ஒன்று தான் கவனிப்பாங்க, தாயும் தகப்பனையும் விட்டுட்டு மனைவியோட இசைந்திருப்பான். எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே நம்ம என்னோட தானே இங்கே இசைந்திருக்கணும், வாங்க நம்ம அப்பா அம்மா கூட போயிட்டு அங்கேயே நம்ம தங்கிடலாங்கன்னு அம்மா அப்பா அந்த அம்மாவுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. எனக்கு ஆண்டவர் மேலே கொஞ்சம் போய் கேட்க தான் போகிறேன் நான். ஆண்டவரே நல்லா கவனிக்கணும், தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு இருங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 2 மைல் தூரத்தில் இந்த அப்பா அம்மா, இந்த 2 மைல் தூரத்தில் இந்த அப்பா அம்மா, நடுவில் ஒரு வீடு கட்டுங்க, நடுவில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துங்க, ஒரு வாரம் அங்கே போங்க வீக்கெண்டுக்கு, ஒரு வாரம் இங்கே போங்க வீக்கெண்டுக்கு. அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, எப்போ போவாங்கன்னு தெரிலிங்க, வீட்டில் வேற மாச கடைசியாக இருக்குது, என்ன வாங்குறது தெரியலிங்கன்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா வந்திருக்காங்க, எங்கள் தங்கச்சி வந்திருக்காங்க, எங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைச்சு போகிறதெல்லாம் துரோக செயல், ஆண்டருக்கு பெரிய செயல். உன்னுடைய மாமியாரை உன் தாய் மாதிரி நீ மதிக்காவிட்டால், உன் மாமனாரை உன் தகப்பன் மாதிரி மதிக்காவிட்டால், நீ கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்வதற்கே தகுதியற்றவள் என்பதை தீர்மானித்துக்கொள். நல்ல காக்கா கத்துறது தினம் கேட்குறீங்களா? 3 காக்கா நிறையா இருக்குது, காக்கா கத்துது இல்லை. அப்படிப்பட்டவங்களை பார்த்து காக்கா எப்படி கத்துதுன்னு சொல்கிறேன், அதுக்கு மொழி பெயர்க்கிறேன் நான். கா கா கா, தன் தாயை அசட்டை பண்ணி தன் தகப்பன், கா 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 கண்களை, கா நதியோரத்திற்கு நாங்கள் கா கா பிடுங்கி போட்டுருவோம். பைபிளில் போட்டிருக்கேன், கொடூரமான தண்டனைங்க அது.
உன் தாய் தாப்புன மாதிரி படிக்காது இதனால பேசிட்டு இருங்க, நாலு பேர் படித்தவங்க வந்தாங்கன்னா அது வா போன்னு பேசிட்டு இருக்குதுங்க, அது என்ன அப்படிதான் பேசுவோம். அது அந்த பேச்சில் இருந்தால் இந்த பேச்சு உனக்கு வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. ஆகினால உன் தாயும் தகப்பனையும் விசுவாசியே நீ கணம் பண்ண கற்றுக்கொள். தூரத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வேண்டிய செய்வதற்கு வேண்டிய ஒரு தொகையை அனுப்பு, அவர்களை அடிக்கடி விசாரி, ஃபோனில் பேசு. அந்த காதில் சிலர் ஃபோனை வைத்தானா எங்கள் தெருவில் பார்த்துருக்கேன், வர்ற வரைக்கும் போகிறதுலேருந்து வர்ற வரைக்கும் அந்த காதில். நான் இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அந்த கம்பெனியில் ஒரு விதமான ஒரு டிவைஸ் செய்ய போகிறேன். எப்படின்னா அதை அப்படி தூக்கி போட்டால் காதில் மாட்டியும், அதில் பேட்டரி இருக்குதா, அதில் பேலன்ஸ் இருக்குதா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் நண்பர்களோட பேசுகிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, எதுலையாச்சும் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் தாய் தாப்பன்மாருக்கு ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு ஒரு ஆசை வார்த்தை. உங்கள் பிறந்த நாள் நினச்சி அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்தாங்க, ஆனால் அவங்களுடைய பிறந்த நாளை நினச்சி ஒரு துணி வாங்கி கொடுத்துருக்கிய நீ, எவ்வளோ மோசமான பிறவியாக இருக்கிற நீ, எவ்வளோ தேவனுக்கு விரோதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ. காண்கிற மனுஷரை நேசிக்கணும், காண்கிற தாய் தகப்பனை நேசிக்கணும், காணா தேவனை எப்படி நேசிப்பாய். என் மனதில் வந்ததை சொல்கிறேன், அநேக பெந்தகோஸ்த கிறிஸ்தவளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது குறிப்பாக நான் போகிற சில இடங்களில் பெற்றோர்கள் தனிமையிலே வந்து என்னிடத்தில் சொல்லுகிற குறைகள் இதுதான். எனவே இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி, எல்லாரும் இல்லை அதில் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் மனம் திரும்பி அப்பா அம்மாவா அப்பா அம்மா என்று அழகாக கூப்பிட்டு அவர்களுக்கு வேறிய சேவையை செய்யுங்கள். கத்திற்கு மகிமை உண்டார். இப்பொழுது நடக்கிறது என்ன, இயேசுவை இப்பொழுது சிலுவையிலே அடிக்கப் போகிறார்கள். இயேசு சிலுவையில் அடிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் ஒரு ரோம, இந்த யோவானில் பார்க்கிறோம், ரோம சிப்பாய்கள் அவரை சிலுவையில் அடித்து அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டார்கள் என்றால் இயேசு வஸ்திரம் ஏறக்குறைய எல்லாவற்றையும் இழந்தவராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயர்ந்த வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டு அது யாருக்கு வரும் என்று பங்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு நான் சொன்னதாக இயேசுவனுடைய தாய் இயேசுவனுடைய சீஷனத்திலே ஒப்புவிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார், கொம்பிலே வைத்து நீட்டினார்கள். இயேசு குடித்தாரா குடிக்கலையா, குடித்தாரா குடிக்கலையா, குடித்தார், ஆனால் குடிக்கவில்லை. நீங்கள் சுவிசேஷ கர்த்தா வாஸ்திங்கன்னா ரெண்டு முறை அது செய்யப்படுகிறது. ஒரு விசை அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், ஒரு விசை குடித்தார். ஒரு விசை குடித்தது தண்ணீர் அல்லது குடிக்கக்கூடிய ஒரு வஸ்து, ரெண்டாம் விசை குடித்தது, ரெண்டாம் விசையில் இன்னொரு விசை குடிக்க கொடுத்தது, அது சாதாரண பானம் அல்ல. மரித்து போகிறவன் வேதனையை மறந்து விட்டு அவன் அப்படியே கொஞ்சம் மெய்மறந்து சாகத்தக்கதாக, வலியை உணரத்தக்க உணராதிருக்கத்தக்கதாக, எப்படி குளோரோஃபார்ம் போடுறாங்களோ, எப்படி ஒரு தூக்க மாத்திரை போடுறாங்களோ, அது மாதிரியான ஒரு பானத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அதை வாயில வைத்ததும் இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். காரணம் தெரியுமா, வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் மறிக்க இயேசு விரும்பவில்லை. அவர் மறிக்க வேண்டிய மரணத்தினுடைய 100% வேதனைகளை வலிகளை அனுபவித்து துடி துடிக்க அவர் மறித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடாக முடிந்தது என்று சொன்னார், அவருடைய இரட்சிப்பின் வேலை முடிந்தது என்று பார்க்கிறோம். இவருடைய மரணத்தை குறித்து பார்க்கும் போது இவருடைய மரணத்தை பார்த்தால் அவருடைய மரணம் நேச்சுரல் டெத், இயற்கையான மரணம். ஏனென்றால் உலகத்திலே மனிதனாய் பிறந்த எவனும் என்ன செய்ய வேண்டும், மரிக்க வேண்டும். ஆனால் அவருடைய மரணம் நேச்சுரல் டெத்து, ஆனால் அதே நேரத்தில் அந்நேச்சுரல் டெத்து. ஏனென்றால் பாவிதான் மரிக்க வேண்டுமே ஒழிய பரிசுத்தவான் மரிக்க வேண்டிய பரிசுத்தம் உள்ளவர்கள் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. So it was a natural death and also an unnatural death. மூன்றாவதாக பார்க்கிறோம் அவருடைய மரணம் preternatural death. பிரிட்டர் என்றால் முன் குறிக்கப்பட்டது, அவருடைய மரணம் பிரிட்டர் நேச்சுரல் டெத், முன் குறிக்கப்பட்ட மரணம். ஏன், அவர் பூமிக்கு வருவது அவர் மறிப்பது எல்லாம் பிதாவுடைய சித்தத்தில் ஏற்கனவே ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே நீர் பலியும் காணிக்கும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினேன், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய போகிறேன் என்று வந்தார். எனவே தட் வாஸ் ப்ரீடெஸ்டின், முன்னாலேயே குறிக்கப்பட்ட பிரிட்டர் நேச்சுரல் டெத். நான்காவதாக பார்க்கிறோம் இட் வாஸ் அ சூப்பர் நேச்சுரல் டெத், அது இயற்கைக்கும் இயல்புக்கும் அப்பாற்பட்ட மரணம். ஏனென்றால் இவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனே தன்னை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த நான்கு காரியங்களை அவருடைய மரணத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வேகமாக கடந்து போவோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறார்.
இந்த காட்சியை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம். எப்படி மரித்தார், என்றைக்கு மரித்தார்? பஸ்காவில் மரித்தார். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மரித்தார். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மரிக்கிற ஒன்று உண்டா? உண்டு. எங்கே? எகிப்தில். எகிப்தில் யார் வீட்டில்? யூதர்களுடைய வீட்டில். யூதர்கள் செய்யக்கூடிய சில காரியத்தை சொல்றேன். அந்த ஆட்டை குறித்து ஒரு தலைவன் ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு தலைவன் ஒரு வயதான ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் அதை நான்கு நாள் வைத்து அந்த ஆடை சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு தலைவன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் உள்ளே வைத்து போதாவிட்டால் மற்றவழி அழைத்து உள்ளே வைக்க வேண்டும். ஒரு தலைவன் சாயங்கால வேளையிலே அதை கொல்ல வேண்டும். ஒரு தலைவன் அந்த எலும்பை முறிக்க கூடாது. அந்த தலைவன் அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை சுட்டு தன்னோடு இருக்க மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது ஏழு அம்சங்கள் அந்த ஆட்டுக்கு உண்டு. அப்படி என்றால் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆடுகள், உதாரணமாக ஈசாக்குக்காக ஒரு மனிதனுக்காக ஒரு ஆடு மரித்தது. அதற்கு பிற்பாடு வந்து கொண்டே இருக்கிறோம். வரும்பொழுது ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆடு மரித்தது. அதற்கு பிறகு பார்க்கிறோம் ஒரு பண்டிகை உண்டு. அந்த பண்டிகையில இஸ்ரவேல் மக்கள் அனைத்துக்காக ஒரு ஆடு மரித்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனுக்கு அல்ல, ஒரு குடும்பத்துக்கு அல்ல, ஒரு தேசத்துக்கு அல்ல, எல்லா மனிதருக்காகவும் ஒரு ஆடு, பரலோகத்தின் ஆடு நாலு நாள் பொறுத்து அடிக்கப்பட்டது. பிதாவுடைய சமூகத்தில் அவருடைய காலக்கணக்குகள் வித்தியாசம். நமக்கு ஒரு நாள் என்பது அவருக்கு ஓராயிரம் வருஷம், அவருக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஓராயிரம் வருஷம் என்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றார், அதுபோல ஒரு ஆண்டு என்பது ஒரு நாள் என்பது வேதத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு சமமா இருக்கிறது. நான்கு நாள் என்பது என்றைக்கு ஆதாம் பாவம் செய்த ஆரம்பித்தானோ அதற்கு சற்று முன்பாகவே உலக தோற்றம் முதலே ஆண்டவர் ஒரு ஆட்டை எடுத்து தன் மடியிலே வைக்க ஆரம்பித்தார். நான்கு நாட்கள் அந்த ஆடு பிதாவுடைய மடியிலே இருந்தது. அதற்கு பிற்பாடு நான்காம் நாள் சாயங்காலத்திலே அந்த ஆடு எருசலேமுக்கு புறம்பே அடிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பட்டயமே எலும்பு. கவனிங்க, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு மரித்த பொழுது நடந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அது அப்படித்தான் எழுதப்படலை. இப்படி தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒன்று, மோசேயின் முகத்திலிருந்த முக்காடு நீக்கப்பட்டது. மோசேயுடைய முகத்திலிருந்த முக்காடு நீக்கப்பட்டது. மேகமானது அகன்று போயிற்று. தேவனுக்கு நமக்கு நடுவில் இருந்த மேகமானது அகன்று போயிற்று. மறைவேர்ந்த பாவ மேகமானது அகன்று போயிற்று. அடுத்து உடன்படிக்கையின் பெட்டி திறக்கப்பட்டது. உடன்படிக்கைக்கு போக வேண்டிய வழி கிழிக்கப்பட்டது. ஏதேனுடைய வாசல் திறக்கப்பட்டது. திரைச்சிலை கிழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் நடுவே இருந்த சுவரானது தகர்க்கப்பட்டது. இவ்வளவு அற்புதங்கள் எங்கே நிகழ்ந்தது? இது நம்ம வாசிக்கிறது கிடையாது, வேதத்தில் இல்லை. நான் வரும்போது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். இயேசு மரித்த பொழுது என்னென்ன செய்தார் என்று யோசித்து பார்த்தேன். மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். முக்காடு நீக்கப்பட்டது, பாவ மேகம் நீக்கப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி அகற்றப்பட்டது, ஏதேன் வாசல் திறக்கப்பட்டது, திரைச்சீலை கிழிந்தது, சுவரானது இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். இவ்வளவுக்கு காரணம் என்ன? அவருடைய தம்முடைய மாம்சத்தின் திரை வழியாக பெரிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது இவ்வளவு அற்புதங்களை செய்தார். இவ்வளவு அற்புதங்கள் செய்தவர் இப்பொழுது அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். மூன்று நாட்கள் நான் இங்கே அவர் அடக்கம் பண்ண காரியத்தில் சொல்ல விரும்பல. இவருடைய அடக்கம் வித்தியாசமானது. அதன்படி அந்த அடக்கத்தை பார்ப்போம் என்றால் அதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், யூதர்கள் போய் பிலாத்து இடத்திலே பர்மிஷன் கேட்டார்கள். அதற்கு பிறகு இயேசுடைய எலும்பை முறிக்காமலே கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு முறிக்கிறதுக்கு அந்த சமயத்தை ஒரு சிப்பாய் வந்து அவருடைய விலாவிலே குத்துகிறான். அதற்கு பிறகு யோசேப்பு இயேசுடைய சரீரத்தை கோருகிறார். அதற்கு பிறகு நாம் வாசிக்கிறதான அந்த நிக்கதேமு என்பவர் வந்து நூறு தாளந்து அவர் வெள்ளைப்போளத்தையும் கரிய போளத்தையும் கொடுத்தார். அதற்கு பிறகு அவருடைய சரீரத்தை ராப் பண்ணி சுற்றி அடக்கம் பண்ணுகிறார்கள். அது ஒருவரும் வைத்திராத புதிய கல்லறை என்று பார்க்கிறோம். அவர் உலகத்தில் பாடு, கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சிலுவையின் மரணத்தை அனுபவித்தாலும் கூட அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யவாண்டிய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு ஐந்து நிமிஷம் தியானித்து விட்டு அதற்கு பிறகு கடைசியாக இயேசு
சீஷர்களுக்கு காட்சி அளித்த விதத்தை பார்த்து முடிப்போம். எனக்கு 8:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால யாரும் தயவு செய்து வாட்ச பார்க்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மரியாளம்மா முதல்ல போகிறாங்க. மரியாளம்மா போய் கல்ற இடத்துல பார்த்தாங்க, அப்படி சரீரம் இல்லை, தூதர்கள் இல்லை. ஓடி வந்து பேதுருவுக்கு யோவானுக்கு சொல்கிறாங்க. பேதுரு ஓடுறார், யோவான் ஓடுறார், ஆனால் யோவான் தான் உள்ளே போய் பார்க்குறார். அப்படியா படிச்சு பாருங்க. போயிட்டு அடுத்ததாக பார்க்கின்றோம், மரியாளம்மா மறுபடியும் கல்றைக்குள்ளே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தால் ரெண்டு தூதர்கள் வேற இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அழுதுகிட்டு இருக்காங்க. இயேசு வருகிறார், அவரை தோட்டக்காரன் நினைக்கிறாங்க. அவர் சத்தம் போடுறாரு, அம்மா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆடுகள் அவருடைய குரலை அறியும். எனவே அவர் திரும்பி, இந்த குரல் யாருக்கு சொந்தம் அல்ல, இது யாருடைய குரல், ரபியுடைய குரல் அல்ல, ரபுனியுடைய குரல். யூதர்கள் மத்தியிலே ரபி என்றால் ஷமாயையும் ரபுனி என்றால் ஹிலலையும் அழைப்பார்களாம். ஹிலலை விட ஷமாய் கொஞ்சம் குறைந்தவர். இவர்கள் தான் அந்த ஊரிலே இருக்கிறதான நரைமுடியாளர்கள். அவர்கள் ஞானவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எனவே இப்பொழுது அவர் யார், ரபுனியாக மாறிவிட்டார். ரபுனி என்று அழைக்கிறத பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக சீஷருடைய காட்சியை பார்க்கும் போது ஒவ்வொருவரும் அங்கே தபேலை வாசிட்டு இருக்காங்க. பூட்டப்பட்ட அறை, அந்த அறையில 10 பேர் தபேலை வாசிட்டு இருக்காங்க. தபேலை வாசிக்கும் போது இயேசு என்ன பண்ணாரு, கதவை தட்டிட்டு வர வேண்டியது தானே. கதவை தட்டுக்கிறே ஒருவன் கதவை திறந்தால் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. இவர் கதவை திறக்கவில்லை. அவர் கதவு உள்ளே வந்தாரா, சுவற்றிலே வந்தாரா தெரியல. உயிர்த்த இந்த சரீரத்துக்கு இருக்க வல்லமைய பாருங்க. அவர் உள்ளே வந்து முதலாவது சொல்றாரு, சமாதானம் என்று சொல்றாரு. அதற்கு பிறகு இரண்டாம் விஷயமாக நம்மூர் ஆளை சந்திச்சார். நம்ம எல்லாருக்கும் ஏன் அதிகமாக சந்தேகம் இருக்கிறது தெரியுமா? அந்த சந்தேக அப்போஸ்தலன் நம்முடைய ஊர்ல குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மறித்தபடினாலே நம்ம எல்லாருக்கும் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் 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 தான். இந்த ஆள் சொல்றாரு, அவருடைய விழாவில் அவருடைய கையில இயேசு காட்சி அளிக்கிறார். பா வாப்பா, உன்னுடைய விரலை என் கையிலும் உன்னுடைய கையை என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே வருவதை நாம் பார்க்கிறோம். கடற்கரையிலே சீஷர்களோடு பேசுவதை நாம் பார்க்கின்றோம். தலைவர் பேதுரு, உடன் சென்றவர்கள் 6 பேர். தலைவரோடு இந்த 6 பேரும் போகிறார்கள், மீன் பிடிக்க போகிறார்கள். எதற்காக மீன் பிடிக்க போனார்கள் எனக்கு தெரியல. ஒருவேளை வீட்டில் கல்யாணம் பண்ணவர் பேதுரு அந்திரே இவங்களாம் இருந்திருக்கலாம். வீட்டில் கொஞ்சம் 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 சத்தம் போட்டுருப்பாங்க. 3 வருஷம் தான் ஊரை சுற்றுனீங்க, இப்போ வீட்டில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்க்க வந்தீங்களா? ஏதாச்சும் சம்பாதிச்சு கொடுத்தா மத்தியானம் சாப்பாடு உண்டு, இல்லைன்னா பட்னியாக தான் போன ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னாங்களோ அதுவும் எனக்கு தெரியல. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் நினைத்தாங்களா தெரியல. பசி வந்தால் ருசி மறந்து போகும் என்பது மாத்திரமல்ல, எல்லாமே மறந்து போகுது. இப்பொழுது ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக மீன் பிடிக்க போகிறார்கள். பேதுரு லீடர் கூட 7 பேர், அவங்க எல்லாரும் மீன் பிடிக்க போறாங்க. மீன் கிடைக்கல. திடீர் கரையில் ஒருத்தர் நிற்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கிறாரு. அவர் பார்த்து வாலிபர்களும் கேட்கல, என் விசுவாசிகளேன்னு கேட்கல, என் நண்பர்களும் கேட்கல, பிள்ளைகளே அகைன் யூ பிகம் எ சோட்டா பச்சா, நீ மறுபடியும் என்ன ஆயிட்டீங்க, இப்போ சின்ன பிள்ளையை போல பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எனவே பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏறாவது இருக்குதான்னு கேட்டாரு. உங்களுக்கு எப்போ தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆண்டவரே, இப்போ கொடுக்கறதுக்கு எப்பவும் போல இப்பவும் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, மீனை பிடிக்க போங்கப்பா, நான் சொல்கிற மாதிரி போடுங்க, வலையில் மீன் கிடைக்கும்னு சொன்னார். மீனை பிடிச்சாங்க, கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மீனில் இயேசு சில மீனை கொண்டு வந்து சமைத்து அவர்களுக்கு பரிமாறினார் என்றாரா, பரிமாறி என்று யோசிக்கிறதா, அல்லது அந்த 153 மீனில் ஒன்று கூட தொடலே நினைக்கிறதா? அவர்கள் கரைக்கு வந்ததுமே அவங்க பார்க்குறாங்க கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும், அது மேலே நல்ல மீன், நல்லா கிரில்டு மீன் இருக்கிறதையும், பக்கத்திலே அப்பம் இருக்கிறதையும். இவன் அங்கே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு 153 மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இவர் இதை செய்தாரோ என்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது.
153 மீனை என்ன செஞ்சாங்க, ஏது பண்ணாங்க, ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேனது. மீன் அற்புதம், பேதுருவுக்கு 5 அனுபவம் உண்டு மீனை குறித்து. அற்புதம், 5 அற்புதம் பார்த்துருக்கார். ஆனால் இந்த 2 அற்புதத்தை நான் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்பொழுது இயேசுவோடு கூட இருந்த இவர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. முதலாவது லூக்கா 5:1-11 வரை முதல் அற்புத மீன் பிடிப்பை பார்க்கின்றோம். யோவான் 21:1-23 வரை இரண்டாம் மீன் பிடிப்பு அற்புதத்தை பார்க்கிறோம். இது நடுவிலே தூண்டில் முள் போட்டு பிடித்தது, 5000 பேருக்கு மீன் கொடுத்தது, அதுக்கப்புறம் 7 அப்பத்தை கொண்டு மீன் கொடுத்தது, அதெல்லாம் நாம் படிக்கின்றோம். முதலாவது அந்த மீன் பிடிக்கிற அந்த சம்பவத்தில், மீன் பிடிப்பதற்கு முன்பாக இயேசு பேதுருடைய படகிலே ஏறி பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்போ பிரசங்கம் பண்ணவில்லை, பசிக்கு புசிக்க ஏதாவது இருக்குதா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இவர்களை ஆண்டவர் மீன் பிடிக்க சொன்னது எப்பன்னா, வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள், அப்பொழுது அவர்களை மீன் பிடிக்க சொல்றார். இப்பொழுது மீன் பிடித்தார்கள், கிடைக்கவில்லை, ஊருக்கு திரும்ப போகிறார்கள், அப்பொழுது இவர்களை மீன் பிடிக்க சொல்லுகின்றார். முதல் சம்பவத்திலே படகை சுற்று ஆழத்திலே தள்ளுங்கள் என்று சொன்னார். கடைசி சம்பவத்திலே வலையை வலதுபுறத்திலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். முதல் சம்பவத்திலே குட்டி குட்டி மீனா கிடைக்குது, இரண்டாவது சம்பவத்திலே பெரிய பெரிய மீனா கிடைக்குது. முதல் சம்பவத்திலே மீனை என்ன முடியல, ரெண்டாவது சம்பவத்தில் 153 பெரிய மீனை அவங்க என்றதை பார்க்கிறோம். முதல் சம்பவத்தில் உதவிக்கு ஆட்களை கூப்பிடுறாங்க, இரண்டாம் சம்பவத்தில் உதவிக்கு ஆட்களை அவர்கள் அழைக்கவில்லை. முதல் சம்பவத்தில் படகு மூழ்கவில்லை, இரண்டாவது சம்பவத்தில் வலை கிழியவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது முதல் மீன் பிடிப்பு, ஊழியத்துக்கு அவர்கள் மறுபடியும் திரும்புவதற்கு இரண்டாம் மீன் பிடிப்பு என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு ஒருவேளை உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால், அந்த ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணை வைத்து விடாதீர்கள். அது ஏன், என்னை முதல் முறை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், என் ஆத்மாவை ரட்சித்தார், என் சரீரத்தை சுகப்படுத்தினார், என் பிரச்சனைகளை தீர்த்தார், நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன், இப்பொழுதோ நான் எங்கேயோ தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை விட்டுவிட்டேன், அவர் போதனையை மறந்தேன், வேறு சிலரை சேர்த்துக் கொண்டேன், நான் எங்கேயோ எதையோ செய்து கொண்டிருக்கிறேன், லாபமும் இல்லை, வருமானமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. இந்த நேரத்தில் கடற்கரையில் வந்து நிற்கிறார் இயேசு கிறிஸ்து. போடுவலைய கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சது. உடனே அவங்க பார்த்தாங்க, சே ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தப்பு நாங்கள் செஞ்சிட்டோமே என்று சொல்லி ஊழியத்துக்கு வந்தாங்க. அவர்கள் எதற்காக பிடிபட்டார்களோ அந்த அழைப்பிலே அவர்கள் பிடிக்க உதவினார். அவன் 3000 ஆத்துமாக்களை முதல் பிரசங்கத்திலே பிடித்தான் என்று பார்க்கிறோம். என்ன நேசிக்கிறீங்க சொல்லுங்க, என்ன நேசிக்கிறீங்க ஆண்டவரே? உண்மை நான் நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, என்னை சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பேதுரு எத்தனை முறை மறுதளிச்சார் இயேசுவை, அதனால் இயேசு எத்தனை முறை கேட்டார் என்று தப்பாக சொல்லக்கூடாது. 3-3 வந்தால் எல்லா 3 ஒன்றா சேர்த்துருவோம். நம்ம இயேசு 3 முறை கேள்வி அவனை மறுதளித்தான். இப்பொழுது 3 முறை அதற்கு ஈடாக அவர் கேள்வி கேட்கவில்லை. கிரேக்க பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த 3 முறையும் அவர் அன்புக்கென்று பயன்படுத்திய வார்த்தை வித்தியாசமானதாம். முதல் முறையாக அவர் ஹியூமன் லெவல்ல இருந்து வரார். என்ன முதல் முறை கேட்டாரா, இப்படி நீ என் மேல் ஃபிலியோவா இருக்கிறாயா? இரண்டாம் விசை, நீ என் மேல் ஈராசா இருக்கிறாயா? மூன்றாம் முறை, என் மேல் அகப்பையா இருக்கிறாயா? முதல் முறை ஃபிலியோ சகோதர சிநேகனை போல் சிநேகிக்கிறாயா? இரண்டாம் விசை, கணவன் மனைவியின் அன்பு ஈராஸ், அந்த அன்பு போல என்னை நேசிக்கிறாயா? மூன்றாவது அன்பு, கைமாறு கருதாத தேவ அன்பு, அகப்பை மாறி என்னை நேசிக்கிறாயா? ஹிப்ரோக் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும் ஐயா. மகனே, ஆட்டுக்குட்டியை மேய்ப்ப, பிறகு ஆடுகளை மேய்ப்ப என்று சொல்லி அவனுடைய ஊழியம் எப்படி இருக்க போகுது என்று ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனுடைய முடிவை குறித்தும் சொல்லுகிறார். ஒரு நாள் பேதுருவை பிடித்து கொண்டு போய் சிறையில் போட்டார்கள். அதை அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் படிக்கிறோம். பேதுரு பாருங்கள், வழக்கம் போல தூங்க ஆரம்பிச்சிட்டார். இதுவரையில் சுவிசேஷத்தில் அவர் தூங்கிய தூக்கத்துக்கு பெயர் அறியாமையின் தூக்கம், இப்பொழுது அறிந்து தூக்கம். அதுக்கு ப்ரீவியஸ் டே தான், அதுக்கு முன்னால் தான் அவருடைய கோ ஒர்க்கர் ஆகிய அப்போஸ்டலர் யாக்கோபை கழுத்தை வெட்டி கொன்னுட்டாங்க.
இப்ப இவர் கழுத்தை வெட்ட போறாங்க. உதாரணமா உங்களை மரண தண்டனை கொடுக்க போறாங்கன்னு சிறையில் போட்டு வைத்தால், உங்க பிரதர் மரண தண்டனை கொடுத்துட்டு அடுத்த நாள் உங்களுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? அவன் மரண தண்டனை கொடுக்கறதுக்குள்ள போயிடும். அப்படி என்றால் இவர் ஏன் நிம்மதியாய் தூங்குகிறார் தெரியுமா? தூதன் வருகிறார். தூதன் என்ன பண்றாரு? ஒரு இடி இடித்தார். இதே தூதன் பின்னாலே போய் ஒரு அடி அடித்தார். இடிக்கும் அடிக்கும் வித்தியாசம். இடி இடித்தால் உன்னை காப்பாற்றுகிறேன், அடி அடித்தால் புழு புழுத்து செத்து போவாய். இப்ப இடிக்கிறாரு, சட்ட துணியை போட்டுக்கப்பா. எல்லாம் போட்டார். வந்து கதவு திறக்குது. நாலு பேர் வெளியே, அங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க, ரெண்டு பேர் கையில சங்கிலி. இவன் கையில ஒரு ரெண்டு கையில சங்கிலி, அவனுக்கு ரெண்டு பேர் கையில சங்கிலி. சங்கிலி விழுந்த சத்தம் எப்படி கேட்க யோசித்து பாருங்க. சைலண்டா உழுது, சத்தம் இல்லாம மியூட்ல உழுது. எதுல விழுது? மியூட்ல விழுது. சங்கிலி எல்லாம் தேவன் விடுதலை கொடுத்தாருன்னா எல்லாம் மியூட்லயே செய்து முடிச்சிருவார். இது வெளியே வருது, வெளியே கேட்டு திறக்குது, அப்புறம் வெளியே வராங்க. இவர் என்ன நினைப்பில் இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனோ காண்பது போல இருக்கிறாரா? அதுக்கப்புறம் தான் தெளிவே உண்டாயிற்றா. ஏன் நிம்மதியாக தூங்கினாரு? நான் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு அம்மா கோர்ட்டுக்கு போனாங்க. என்னம்மான்னு கேட்டால், எனக்கு விவாகரத்து வேணும்னாங்க. ஏமான்னு கேட்டால், என் புருஷன் ராத்திரியில் ஏ டு ஜி ஸ்கேல் வரைக்கும் குறட்டை விட்றாருன்னு சொன்னாங்களாம். புருஷன் குறட்டை விட்றது. இப்ப நல்ல வேலை என்ன பண்ற, சிறைச்சாலையில நல்லா குறட்டை விட்டு தூங்குறான். அந்த ரெண்டு ரெண்டு நாலு பேரும் நல்ல நிம்மதியா தூங்குறாங்க. அவனுங்க இவர் ஏன் தூங்குறார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ முதிர் வயதா இருக்கையில உனக்கு ட்ரெஸ் பண்ணி ஒருத்துக்கு ஒருத்தர் இருப்பான், நடக்க முடியாட்டாலும் உனக்கு கையை பிடிச்சிட்டு போறதுக்கு ஒருத்தர் இருப்பான் என்று சொன்னது பரிபூர்ணமா நம்பிட்டான். நான் சாவது இப்ப சாக மாட்டேன். நான் எப்ப சாக போறேன்? பால் டேனியல் சொல்றது மாதிரி 100 வயசு தான் சாவேன் என்று சொல்லி தைரியமாக தூங்கியதை பார்க்கிறோம். அவனுடைய முடிவை சொன்னா போக வேண்டியது தானே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் தொழிலை. அப்படி என்றால் இவன் மேட்டர் ஆண்டவர், நமக்கு இந்த மனுஷ ஜென்மத்துக்கு இந்த பழக்கம் உயவே உயர், நம்ம வரைக்கும் நம்ம வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அவன் மேட்ரு என்ன? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் படித்தேன், கடவுள் வந்தாராம், மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் எதிர் வீட்டுக்காரனுக்கு அதே போல ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னாரான். இவன் யோசித்தான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து விடுமேனு சொன்னான். ஏனென்றால் எதிர் வீட்டுக்காரன் கண்ணு ரெண்டு போயிடும். அதனால நம்ம நம்மோட போக மாட்டோம். எப்பவுமே மற்றவங்களை பத்தியே தான். அவர் எவ்வளவு பணம் ஒரு மாதிரியா இருக்காரு, எப்படி ஸ்கூட்டர் வாங்கினார், எப்படி போயிட்டே இருக்கும். அப்படியே அவர் சொல்றாரு, ஷரப் பயமுடுற, நான் வருமளவன் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ பேசாமியே பின்னால வான்னு சொல்றாரு. பேசாம இயேசு பின்னால போயிட்டான். அந்த சீஷன் மரிப்பதில்லை என்ற பேச்சு தான் இருந்ததே தவிர, ஆனால் அவர் மரித்ததற்குரிய அத்தாட்சி இருக்கிறது. நான் வருமளவு என்று சொன்னதை அவருடைய லிட்ரல்லாக எழுத்தின்படியாக பூமிக்கு வருவதை சொன்னாரோ, அல்லது பத்மத்தீவிலே வந்து அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுப்பதை சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே அருமையாக அந்த சுவிசேஷத்தில் இந்த ரெண்டு ஊழியக்காரர்கள் நிறுத்தி விட்டு போய்விட்டார். இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எழுதுனா இந்த உலகமே கொல்லாத என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னதை பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் நதியிலே துவங்கி இது கடலிலே முடிகிறதை பார்க்கிறோம். நதியிலே துவங்கும் பொழுது ஞானஸ்தானத்திலே துவங்கியது, முடிக்கும் போது கடலிலே முடிகிறது, ஆசீர்வாதத்திலே முடிகிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்ற மக்களை கர்த்தர் கடலில் இருக்கிற மீன்கள் திரளாய் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருந்தது ஐயா. ஆண்டவரே, நீர் மரித்து விட்டீர் என்று முடிவு கட்டினார்கள் ஐயா. ஆனால் நீர் மரிப்பதற்குரிய தீர்க்கு தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காய் மரித்தீர் ஐயா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் உரைக்கப்பட்ட வாசகமாகிய உம்முடைய வார்த்தையாகிய அவன் தலையை உம்முடைய குமாரன் நசுக்குவார் என்ற தீர்க்கு தரிசனம் நிறைவேற சிலுவை மரத்திலே ஆண்டவரே இயேசுடைய குதிகாலை சாத்தான் நசுக்கினாலும் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உடலாய்
பாய சரீரமாகிய நாங்கள் சாத்தானுடைய சரீரத்தோடு யுத்தம் செய்ய நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே உம்முடைய தாசனுடைய வாக்குத்தத்தின்படியாக ஆண்டவரே நாங்கள் சீக்கிரமாய் சாத்தானை அவனுடைய உடலை எங்களுடைய காலின் கீழ் போட்டு மிதிக்க அப்போஸ்தலாகிய பவுல் ரோமருக்கு 16:20 சொன்ன வண்ணமாக நாங்கள் அதை வெற்றியோடு செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யம்மையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை செய்ய போகிறார்.